குருகுலம் கல்விச் சேவையினூடாக இணைந்திருக்கின்ற மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாங்கள் இந்த குருகுலம் கல்விச் சேவையின் கற்றல் கற்பித்தல் செயற்பாடினூடாக தரம் 11 காணப்படுகின்ற வணிகக் கல்வியும் கணக்கிடும் என்ற பாடத்தில் தேச்சி 4, அதாவது எங்களோட பாட புத்தகத்தில் 4வது அலகாக காணப்படுகின்ற தேச்சி 4 வணிகம் ஒன்று நிதிக்கூற்றுகள். நாங்கள் கடந்த இந்த சேவையினூடாக வணிகம் ஒன்று நிதிக்கூற்றுகளின் ஆரம்ப அறிமுகத்தை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். அப்போ அந்த வணிகம் ஒன்றின் நிதிக்கூற்றுகள், அந்த நிதிக்கூற்றுகள் என்றால் என்ன, அந்த நிதிக்கூற்றுகளுக்கு என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கும், அதில் நாங்கள் லாபநட்ட கூட்டு வருமான கூட்டை பற்றி பார்த்துருந்தோம். அந்த லாபநட்ட கூட்டு வருமான கூட்டில் காணப்படுகின்ற, அதாவது லாபநட்ட கூட்டு அல்லது வருமான கூட்டில் நாங்கள் கணிப்பிடுகின்ற போது அல்லது தயாரிக்கின்ற போது, லாபநட்ட கூட்டு அல்லது வருமான கூட்டு நாங்கள் தயாரிக்கின்ற போது அங்கே நாங்கள் 2 லாபங்களை கணிப்பீடு செய்வோம். ஒன்று மொத்த லாபம், அதே மாதிரி தேறிய லாபம். இந்த மொத்த லாபத்தை கணிப்பிடுகின்ற போது அதில் என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கும், அதை நாங்கள் எவ்வாறு கணிப்பிடுகின்றதுன்றதை பற்றி நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்துருந்தோம். அதே மாதிரி தேறிய லாபம், இப்போ தேறிய லாபத்தை கணிப்பிடுகின்ற போது அங்கே நாங்கள் வருமானங்களையும் செலவுகளையும் நாங்கள் தொடர்படுத்துகின்றோம். அங்கே வருமானம் என்றால் என்ன, அதுக்குள்ளே என்னென்ன விடயங்கள் உள்ளடங்குகின்றன, செலவுகள் என்றால் என்ன, அந்த செலவுகளை நாங்கள் எவ்வாறு வகைப்படுத்துகிறோம், அந்த வகைப்படுத்தலுக்குள்ளே என்னென்ன செலவுகள் உள்ளடங்குகின்றதுன்றது பற்றியும் நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்துருந்தோம். அதன் அடிப்படையில் நாங்கள் அங்கே மொத்த லாபம் ஒன்றை எவ்வாறு கணிப்பிடுகின்றது, அதே மாதிரி தேறிய லாபம் ஒன்றை நாங்கள் எவ்வாறு கணிப்பிடுகின்றதனை பற்றியும் உதாரணங்கள் மூலம் நாங்கள் பார்த்துருந்தோம். இன்றைய தினம் பாருங்க அப்படியே, நாங்கள் அந்த நிதி கூட்டுக்களில் இந்த மொத்த லாபத்தையும் தேறிய லாபத்தையும் நாங்கள் கணிப்பிடுகின்ற போது நிதி கூட்டு ஒன்றை நாங்கள், அதாவது நிதி கூட்டில் இருக்கிறப்ப லாபட்ட கூட்டு, லாபட்ட கூட்டை நாங்கள் எவ்வாறு தயாரிக்கின்றதை பற்றி நாங்கள் நிறைய பார்க்க போகணும். அது அடிப்படையில் பார்த்திங்கன்றால் ஒரு லாபட்ட கூட்டின மாதிரி, அப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மொத்த லாபத்தை நாங்கள் கணிப்பிடுகின்றோம், அதே மாதிரி தேறிய லாபத்தை கணிப்பிடுகின்றோம். அப்போ நிதி கூட்டுக்களில் இருக்கிற லாபட்ட கூட்டில் நாங்கள் கணிப்பிடுகின்றது மொத்த லாபம், அதே போல் தேறிய லாபம். அப்போ இந்த மொத்த லாபத்தை கணிப்பிடுகின்ற போது என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்படுகின்றது, தேறிய லாபத்தை கணிப்பிடுகின்ற போது என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்படும் என்பதை பற்றி நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு விடயங்களாக பார்த்துருந்தோம். இப்போ நாங்கள் இந்த லாபட்ட கூட்டு, அதாவது வருமான கூட்டு அல்லது லாபட்ட கூட்டுன்ற மாதிரி, அதான் நாங்கள் ஒரு லாபட்ட கூட்டு நாங்கள் எவ்வாறு தயாரிக்கப் போகின்றோம், அதோட மாதிரி வடிவம் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், லாபட்ட கூட்டு நாங்கள் தயாரிக்கின்ற போது முதல்ல அந்த எந்த நிறுவனத்துக்கு நாங்கள் லாபட்ட கூட்டு தயாரிக்கிறோம் அந்த நிறுவனத்தின் பெயர், அதே போல் அந்த நிறுவனத்தில் காணப்படுகின்ற அதை எந்த காலப்பகுதி, அது எந்த முடிவடைந்த காலப்பகுதிக்கு நாங்கள் லாபட்ட கூட்டு தயாரிக்கிறோமோ அங்கே அந்த காலப்பகுதியும் வெளிப்படுத்தப்பட வேண்டும், அதே மாதிரி நிறுவனத்தின் பெயரும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்போ இந்த அடிப்பில் பார்த்திங்கன்றால் அம்பாள் வணிகத்தில் நிறுவனத்தின் பெயரை இங்கே நாங்கள் போட்டு காட்டுவோம். அப்போ முதலாவதில் அந்த நிறுவனத்தின் பெயரை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த லாபட்ட கூட்டு நாங்கள் தயாரிக்கிறோம் ஒரு முடிவடைந்த காலப்பகுதி நிதியாண்டுக்கு. அப்போ முடிவடைந்த நிதியாண்டு, எந்த நிதியாண்டு நாங்கள் காலப்பகுதிக்கு நாங்கள் தயாரிக்கிறோமோ அந்த நிதியாண்டு நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டும். அப்போ 31/12/2020 முடிவடைந்த வருடத்துக்கான லாப நட்ட கூட்டு அல்லது வருமான கூட்டு. அப்போ ஒரு நிறுவனத்தின் பெயரை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுறோம். அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் அந்த நிறுவனத்தின் காலப்பகுதி, எந்த காலப்பகுதிக்கு நாங்கள் லாபட்ட கூட்டு தயாரிக்கிறோமோ அந்த காலப்பகுதியை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுவோம். இந்த அடிப்படையில் நாங்கள் அந்த கணக்கு நாங்கள் தயாரிப்பதற்குரிய தலையங்கத்தை நாங்கள் இட வேணும். அவங்களுக்கு ஒரு லாபட்ட கூட்டு நாங்கள் தயாரிக்கின்ற போது இந்த அடிப்படையில் நாங்கள் தலையங்கத்தை இடுவோம். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னால் ஒரு லாபட்ட கூட்டின மாதிரி என்ன மாதிரி இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயங்கள், மொத்த லாபம் கணிப்புறதை வரணும்னு பார்த்துனாங்கள், தேறிய லாபம் கணிப்புறதை வரணும்னு பார்த்துனாங்க, வந்த விடயங்களை தான் இங்கே நாங்கள் லாபட்ட கூட்டு மாதிரியில் நாங்கள் காட்ட போகிறோம். அதான் லாபட்ட கூட்டு மாதிரியில் நாங்கள் பார்த்திங்கன்னா மொத்த லாபம் கண்டு தேறிய லாபத்தை என்ன மாதிரி கணிப்பிட செய்யறது நாங்கள் ஒரு கூட்டு வடிவில் நாங்கள் தயாரிக்க போகின்றோம். அதில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் முதலாவது நாங்கள் போடுவோம் விற்பனை. முதல் நாங்கள் அங்கே வெளிப்படுத்தி காட்டுறது விற்பனை. அந்த விற்பனையிலிருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா விற்பனை கிரியத்தை கழிக்க போகிறோம். என்ன விடயத்தண்டா விற்பனை கிரியம். அப்போ நாங்கள் ஏற்கனவே விற்பனை கிரியம் என்னன்னு சொல்லி நாங்கள் விளக்கமாக பார்த்த நாங்கள் அதுக்குரிய விளக்கமெல்லாம் நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்துருக்கிறோம். விற்பனை கிரியம் என்றால் என்ன, அப்போ அந்த விற்பனை கிரியம் என்ன மாதிரி கணிப்பிடுறதுன்றதை நாங்கள் இங்கே பார்த்த மாட்டோம். அந்த வருமான கூட்டில் பார்த்த மாட்டோம். ஆரம்ப சரக்கிருப்பு நாங்கள் அதில் வெளிப்படுத்தி காட்டுறோம். அடுத்த வரங்க பிள்ளைகள் கொள்வனவு. அந்த கொள்வனவுக்குரிய செலவுகள் உற்றுமை கூலி, அதே மாதிரி ஏற்றிறக்கல் கூலி. அப்போ ஆரம்பிப்போடு நாங்கள் கொள்வனவு உற்றுமை கூலி ஏற்றிறக்கல் கூலி
இந்த மூன்றையும் நாங்கள் என்ன செய்யறோம்னால் கூட்டி காட்டுவோம். அதாவது ஆரம்ப சரக்கிருப்பு, கொள்வனவு, அதுக்குரிய செலவுகளை நாங்கள் கூட்டி எடுத்தோம்னால் எங்களுக்கு வாரது விற்பனைக்கு தேவையான பொருட்களின் கிரியத்தை நாங்கள் கணிப்பிடக்கூடியதாக இருக்கும். விற்பனைக்கு தேவையான பொருட்களின் கிரியம், விற்பனைக்கு தேவையான பொருட்களின் கிரியம் என்று சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் விற்கிறதுக்காக விற்பனை செய்கிறதுக்காக நாங்கள் தயாராக வைத்திருக்கின்ற பொருட்களின் கிரியத்தை நாங்கள் கணிப்பிடுகின்றோம். இதிலிருந்து நாங்கள் கழிக்கிறோம் என்னது என்று சொன்னால் இறுதி இருப்பு, அதாவது இறுதி இருப்பை நாங்கள் கழிப்போம். விற்கிறதுக்கு நாங்கள் இவ்வளோ பெருமதியான பொருட்களை வச்சிருக்கின்றோம், அதில் விற்கப்படாமல் காணப்படுகின்ற பொருட்களாக இறுதி இருப்புன்னு சொல்லி பார்த்து நாங்கள் அதை நாங்கள் கழித்து விட்டோம் என்றால் விற்கப்பட்ட பொருட்கள கிரியம் அதான் விற்பனை கிரியம். அந்த விற்பனை கிரியத்தை நாங்கள் விற்பனையில் இருந்து அந்த விற்பனை கிரியத்தை கழித்தோம் என்றால் எங்களுக்கு மொத்த லாபம் வரும். அது நாங்கள் ஏற்கனவே மொத்த லாபம் என்ன மாதிரி கணிப்புன்ற போது நாங்கள் செய்த உடையத்தை தான் இங்கே நாங்கள் லாபத்தை கூட்டில் போட்டு காட்டுறோம். அப்போ மொத்த லாபத்தை நாங்கள் கணிப்பிட்டோம். இந்த மொத்த லாபத்தோட அடுத்த நாங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கூட்ட போகிறோம் என்ன என்றால் ஏனைய வருமானங்கள். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏனைய வருமானங்கள், இப்போ நாங்கள் மொத்த லாபத்தை கணிப்பிட்ட பிறகு அடுத்ததாக நாங்கள் காட்ட போகிறது ஏனைய வருமானங்கள். இதில் பாருங்க, நான் உதாரணத்துக்கு ஒரு மூன்று வருமானம் போட்டு காட்டியிருக்கு. கட்டிட வாடகை வருமானம், அதை கட்டிடம் போட்டு நாங்கள் வாடகை கொடுத்து பெற்ற வருமானம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வட்டி வருமானம், ஏதாவது வங்கியில் நாங்கள் வைப்பு செய்தோம் எங்களுக்கு பெறப்படுகின்ற வட்டி வருமானம். அடுத்தது பெற்ற கழிவு, கடன் கொடுத்ததுக்கு நாங்கள் பணத்தை கொடுக்கின்ற போது எங்களுக்கு கிடைக்கிற கழிவு பெற்ற கழிவு, அது ஒரு வருமானம். அப்போ இந்த மொத்த லாபத்தோட இந்த ஏனைய வருமானங்களை கூட்டி, அப்போ மொத்த ஏனைய வருமானங்களை கூட்டி எங்களை மாற்றி அதோடு நாங்கள் மொத்த லாபம் இருக்குது, அதோட ஏனைய வருமானங்களை கூட்டி நாங்கள் கீழே போடுவோம். அப்போ நாங்கள் மொத்த வருமானங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் பார்த்து நாங்கள் விளையால் வருமானங்களில் மொத்த லாபம், அதே மாதிரி ஏனைய வருமானங்கள், அந்த விடயங்களை தான் நாங்கள் இந்த லாபத்தை கூட்டியில் காட்டி இப்போ நாங்கள் ரெண்டையும் கூட்டி மொத்த வருமானத்தை எடுத்துட்டோம். இந்த மொத்த வருமானத்திலிருந்து நாங்கள் செலவெல்லாம் கழிக்க போகிறோம். அப்போ செலவில் நாங்கள் ஏற்கனவே வகைப்படுத்தி பார்த்து நாங்கள் அந்த அடிப்பெல்லாம் நாங்கள் லாபத்தை கூட்டிலையும் காட்டுவோம். அப்போ இந்த மாதிரியை பார்த்திங்கண்டால் நாங்கள் இதில் போட்டுக்கிறோம் கழிக்கிறோம் என்னத்தையானு சொன்னால் செலவுகள். அந்த செலவுகளை பிள்ளைகள் பார்த்துங்க, நாங்கள் ஏற்கனவே வகைப்படுத்தி காட்டினாங்கள், அதே வகைப்படுத்தலாம் நாங்கள் இங்கே போடவணும். அதாவது பாருங்க, முதலாவது நாங்கள் அதில் போடுற செலவு வந்து விநியோக செலவுகள், அதாவது விற்பனைக்கு ஏற்படுகின்ற செலவுகளை நாங்கள் விநியோக செலவுன்னு சொல்லி அந்த விநியோக செலவுன்ற தலைங்கத்துக்கு என்னென்ன செலவுகள் எங்களுக்கு வருமோ அந்த செலவுகளை நாங்கள் விநியோக செலவுகளை போடுவோம். அப்போ நான் கணக்கோட்டு தயாரிக்கின்ற போது அங்கே செலவுகள் தரப்படையுக்கு இந்த அடிப்படையில் நாங்கள் தலையங்கம் போட்டு வகைப்படுத்தி பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அதில் பாருங்கள் விநியோக செலவில் நாங்கள் சில உதாரணங்கள் போட்டிருக்கு. ஒன்று விளம்பர செலவு, அதில் காட்டுறோம் விநியோக செலவுக்கு இருக்கிறது விளம்பர செலவு. விற்பனை ஊழியர் சம்பளம், அடுத்த போடுறோம் விற்பனைக்கு பயன்படுத்துகிற ஊழியருக்குரிய சம்பளம். அடுத்த பார்த்திங்கன்னா கொடுத்த கழிவு, அடுத்த நாங்கள் போட்டு காட்டிக்கிறோம் கொடுத்த கழிவு. அடுத்த பார்த்திங்கனா அறுவடை முடியா கடன், இந்த பெருமானத்தில் பாருங்கள் விநியோக வேன் பெருமான தேவு, விநியோக வாகனத்துக்குரிய பெருமான தேவு. அப்போ இந்த விநியோக செலவுகளை நாங்கள் அதில் போட்டு அந்த செலவுகளை நாங்கள் இந்த முதலாவது வரியில் போட்டு காட்டி அதை கூட்டி நாங்கள் அங்கால ரெண்டாவது வரிக்கு மாற்றுவோம். அப்போ நாங்கள் அங்கே பார்த்திங்கன்னா மொத்த லாபத்தோட இனி வருமானம் கூட்டி மொத்த வருமானங்கள் எடுத்து வச்சிருக்கின்றோம். மொத்த லாபத்தோடு இனி வருமானங்களை கூட்டி மொத்த வருமானத்தை எடுத்து வச்சிருக்கின்றோம். இப்போ நாங்கள் செலவுகள் கழிக்க முதலாவது நாங்கள் போட்டு காட்டுறோம் விநியோக செலவு, அதில் என்னென்ன செலவு உள்ளடங்குமோ அந்த செலவுகளை போட்டு அங்களை நடுவரைக்கு மாற்றுறோம். அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா பிள்ளைகள் நாங்கள் நிர்வாக செலவுகள், அடுத்தவங்களுக்கு வர செலவுகள் நிர்வாக செலவுகள். அப்போ நிர்வாக செலவுகளை பாருங்கள் நாங்கள் இதில் சில உதாரணங்கள் போட்டு காட்டியிருக்கு. ஒன்று மின்சார கட்டணம், அடுத்த பார்த்திங்கன்னா காப்புறுதி கட்டணம். அப்போ இதில் பார்த்திங்கன்னா நிர்வாக செலவுக்குள்ளே மின்சார கட்டணம், காப்புரி கட்டணம், அடுத்த நாங்கள் உள்ளடங்குற செலவுகளை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். அங்கால பார்த்தோம்னு சொன்னால் நிர்வாக சம்பளம், தொலைபேசி கட்டணம், கட்டட பெருமான தேவு, இயந்திர உபகரண தேவு. அப்போ அதில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு தேவு போட்டிருக்கு இயந்திர உபகரண தேவு. அப்போ இவற்றை நாங்கள் செலவுகளை நாங்கள் பதிவு செய்து நிர்வாக செலவை நாங்கள் கூட்டி அப்படி எங்களை நடுவரிக்கு மாத்திரம். இது நிர்வாக செலவுக்குள்ள வார விடயங்களாக இருக்கும். அடுத்த பார்த்திங்கன்றால் நாங்கள் காட்ட போகிறோம் ஏனைய செலவுகள். அப்போ ஏனைய செலவுகளுக்குள்ள என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கம் கொண்டு பார்ப்போம். அப்போ ஏனைய செலவுக்குள்ள பார்த்திங்கன்றால் ஒன்று போட்டுக்கிறோம் காசு மோசடி நட்டம், அதே மாதிரி பாருங்கள் இருப்பு அழிவு நட்டம். அப்போ காசு மோசடி நட்டத்தையும் இருப்பு அழிவு நட்டத்தையும் நாங்கள் கூட்டி அங்கெல்லாம் மாத்திரம். அப்போ இதை பார்த்திங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் நாங்கள் செலவுகளை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தலையங்கத்துக்குள்ள என்னென்ன செலவுகள் உள்ளடங்குமோ அவற்றை நாங்கள் அங்கெல்லாம் போட்டு மாத்திரம். அப்போ இந்த செலவுகளை பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் கடந்த வகுப்பில். இந்த செலவுகளை நாங்கள் என்ன மாதிரி வகைப்படுத்தி நாங்கள்
அதுக்குள்ள என்னென்ன சில உள்ளடங்கு மெயின் உள்ளடங்கு மண்டலாம் நாங்கள் விளக்கம் பார்த்த நாங்கள் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதைத்தான் நாங்கள் இந்த லாபட்ட கூட்டியில் நாங்கள் இப்போ மாதிரியில் போட்டு காட்டுறோம். அந்த கணக்குங்களை தரப்படுகின்ற போது அந்தந்த செலவுகள் அந்தந்த இதுக்குள்ளே நாங்கள் பதிஞ்சு கூட்டி நாங்கள் அங்கெல்லாம் நடுவடிக்கை மாற்றுவோம். அடுத்த படங்கு இதில் என்ன ஒரு செலவு நாங்கள் இதில் காட்டப்படும், நிதி செலவு. அப்போ என்ன செலவு கடத்தால் நாங்கள் காட்ட போகிறோம், நிதி செலவுகள். அப்போ நிதி செலவு நாங்கள் பதிக்க பாருங்க அப்படியே அதில் கூட வட்டி செலவுலான்னு பாருங்கள் பார்த்து நாங்கள் அதில் ஒரு தானம் போட்டு காட்டிடப்பட்டிருக்கு. வங்கி கடன் வட்டி, அதே மாதிரி வங்கி மெழுகப்பெற்று வட்டி, அதை பார்த்திங்கன்னா வங்கி கட்டணம். அப்போ இந்த மூன்று செலவையும் நாங்கள் கூட்டி அப்படி நடுவரிக்கு மாற்றி அந்த நடுவரியில் பார்த்திங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் பாருங்கள் இதில் இருக்குது எங்களுக்கு நிர்வாக செலவு, அதே மாதிரி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் ஏனைய செலவு உள்ளடக்கப்பட்டிருக்கும், அதுக்கு மேலே நிர்வாக செலவு உள்ளடக்கப்பட்டிருக்கும், அதுக்கு மேலே விநியோக செலவு உள்ளடக்கப்பட்டிருக்கும். அப்போ நாலு செலவையும் நாங்கள் கூட்டி அப்படி எங்களை மூன்றாவது வரிக்கு நாங்கள் மாற்றுவோம். அங்கே பாருங்கள் மூன்றாவது வரிக்கு நாங்கள் மாற்றி அதை கழிக்கிறோம். அப்போ இங்கேருந்து நாங்கள் கழிக்கிறோம் என்றால் மேலே மொத்த லாபம் காட்டியிருக்கிறோம், அதுக்கு ஏனைய வருமானங்கள் போட்டு அந்த அதை நாங்கள் கூட்டி எடுத்திருக்கிறோம், மொத்த வருமானங்கள்ன்ட்டு நாங்கள் அங்கே எடுத்திருக்கிறோம். அதில் இருந்து தான் நாங்கள் இந்த செலவை கழித்தோம் என்றால் எங்களுக்கு தேறிய லாபம் வரும். அப்போ இந்த தேறிய லாபத்தை நாங்கள் எழுத போனோம். தேறிய லாபம் மூலதன கணக்குக்கு மாற்றியது அல்லது தேறிய லாபம் மூலதன கணக்குக்கு மாற்றமண்டு நாங்கள் அந்த கடைசியில் தேறிய லாபத்தை எடுத்தோம்னு சொன்னால் இந்த வசனத்தை நாங்கள் கட்டாயம் எழுதி காட்டவோம். இப்போ நாங்கள் இதில் தேறிய லாபம் வந்து நாங்கள் தனியாக போடக்கூடாது. தேறிய லாபத்தை நாங்கள் எங்கே மாற்ற போகிறோம், மூலதன கணக்கு மாற்ற போகிறோம். ஏன் தேறிய லாபம் உரிமையாளருக்கு உரியது, எனவே நாங்கள் அவற்றை கணக்குக்கு நாங்கள் மாற்றுறதால தேறிய லாபம் மூலதன கணக்குக்கு மாற்றியது அல்லது மாற்றம் என்று நாங்கள் எழுதி காட்ட வேண்டியாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா பிள்ளைகள் இதில் உங்களுக்கு இந்த லாபட்ட கணக்கு இலவா விளங்கி கொள்ளக்கூடியா இருக்கும் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு விடயங்களையும் தனித்தனியாக பார்த்துட்டோம். அப்போ கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்திங்கன்றால் இந்த செலவுகளை நாங்கள் வகைப்படுத்தி அந்த செலவுகளிலிருந்து நாங்கள் என்ன மாதிரி தேறி லாபம் காண்றோன்ட்டு நாங்கள் தனியாக தேறி லாபத்தை கணிப்பிடிச்சிடறதை நாங்கள் பார்த்துனாங்க. அப்போ அதைத்தான் நாங்கள் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லாபட்ட கூட்டில் மொத்த லாபம் கணிப்பிடுறது, தேறி லாபம் கணிப்பிடுறது. ஏன்னா லாபட்ட கூட்டில் நாங்கள் ரெண்டு லாபத்தை கணிப்பிடி செய்யலாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தனாங்க, ஒன்று மொத்த லாபம் மற்றது தேறிய லாபம். இப்போ ரெண்டையும் நாங்கள் தனித்தனியாக பார்த்து இப்போ நாங்கள் ஒரு லாபட்ட கூட்டில் நாங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு லாபட்ட கூட்டு தயாரிச்சிருக்கிறோம். அப்போ இப்போ உங்களுக்கு விளங்கும் லாபட்ட கூட்டில் நாங்கள் என்ன மாதிரி மொத்த லாபத்தை கணிப்பிடுறோம், தேறிய லாபத்தை கணிப்பிடுறோம். அப்போ நாங்கள் கடைசியாக கணிப்பிட்டோம்னால் தேறிய லாபம் அதோட எங்களுக்கு இந்த லாபட்ட கூட்டு முழுமை பெறக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த லாபட்ட கூட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு நிறுவனத்தின் நிதி கூட்டுக்களில் நாங்கள் லாபட்ட கூட்டு நாங்கள் தயாரிக்கிறோம். இதை தயாரித்த பிற்பாடு தான் நாங்கள் அடுத்ததாக நிதிநம கூட்டு நாங்கள் தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த லாபட்ட கூட்டு நாங்கள் இதில் ஃபோமேட்டை போட்டு நாங்கள் இது தொடர்பான ஒரு பயிற்சியை நாங்கள் செய்துட்டு இதில் வார மற்ற விடயங்களை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். அப்போ பாருங்கள் பிள்ளைகள் இப்போ நாங்கள் இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும் என்னென்ன வடிவத்தில் நாங்கள் லாபட்ட கூட்டு தயாரிக்கிறோம்னு சொல்லி. அப்போ இதில் பாருங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு உதாரணம் தரப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் போட்ட ஃபோமேட்டிலிருந்து மாதிரியை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அந்த மாதிரி அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒரு லாபட்ட கூட்டுண்டை தயாரிப்போம். அப்போ எங்கள் லாபட்ட கூட்டுண்டை தயாரிக்கின்ற போது பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பொதுவாக ஒரு நிதியாண்டு இறுதியில் அந்த தினத்தில் இருக்கிற பரிச்சை மீதி தரப்பட்டிருக்கும். இதில் பாருங்கள் சிவசக்தி வியாபார நிலையத்தின் 2020-12-31 உள்ள வாரண பரிச்சை மீதி. அப்போ அந்த தினத்தில் இருக்கிற பேரெட்டு கணக்கில் நாங்கள் சமப்படுத்தி பரிச்சை மீதி தயாரிச்சிருப்போம். அப்போ அந்த பரிச்சை மீதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அப்போ பரிச்சை மீதியில் உள்ள விடயங்கள் அவ்வளோ வாரங்கள் இந்த லாபட்ட கூட்டங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். எனவே பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எக்ஸாமில் நாங்கள் தயாரிக்கின்ற போதும் அல்லது நாங்கள் கணக்கில் செய்கின்ற போதும் இப்போ நாங்கள் இதில் என்ன முறையில் நாங்கள் செய்ய போகிறோமோ அதே முறையை நாங்கள் கையாள வேண்டியாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இது லாபட்ட கூட்டம் நாங்கள் தயாரித்து பழகினோம்னா அடுத்தது நாங்கள் செம்மியாக்கள் பார்ப்போம். நிதி நம்ம கூட்டு பார்த்து அதுக்கடுத்து நாங்கள் செம்மியாக்களை படிப்போம், சீராக்கங்கள். இப்போ அந்த சீராக்கங்களோடு நாங்கள் லாபட்ட கூட்டு தயாரிக்கின்ற போது நாங்கள் ஒரு முறையில் நாங்கள் தயாரித்த மட்டும் தான் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எங்களுக்கு அந்த லாபட்ட கூட்டை இலவாக தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன முறையில் தயாரிக்க போகிறோம்னு சொன்னால் முதல்ல எங்களுக்கு ஒரு பரிச்சமை தரப்பட்டிருந்தால் அந்த பரிச்சமையை நாங்கள் முதல்ல வாங்கி என்னென்ன விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றதை நாங்கள் முதல் பார்க்க வேணும். அப்போ எங்களை கணக்கில் என்னென்ன விடயங்கள் தரப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் அந்த பரிச்சமதியை வாசிக்கின்ற போது விளங்கவனம் எங்களுக்கு ஓகே என்னென்ன விடயங்கள் தரப்பட்டிருக்கு, அந்தந்த விடயங்கள் லாபட்ட கூட்டில் எங்கெங்கே நாங்கள் பதிவு செய்யப்படுறது எங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னென்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே ஒரு விடயங்களும் பார்த்து அதன் மாதிரியும் பார்த்துருக்குறோம். இப்போ நாங்கள் லாபட்ட கூட்டு தனியாக தயாரிக்க போன்றோம். அப்போ தயாரிக்கின்ற போது எங்களுக்கு பரிச்சமை தந்தால் அந்த பரிச்சமையில் இருக்கிற விடயங்களை நாங்கள் ஒவ்வொன்றையும் முதல்ல நாங்கள் வாசிப்போம். வாசித்து அந்த விடயங்கள் லாபட்ட கூட்டில் எங்களுக்கு எங்கெங்கே பதிய போகிறோம்ன்றதை நாங்கள் இலவாக இனம் காண வேண்டியாக இருக்கும்.
அதில் பாருங்கள் அப்படின்னா முதலாக தரப்பட்டிருக்கு 1-1-2020 இருப்புகள். அப்போ பார்த்தீங்கன்னா 31-12-2020 அந்த நிறுவனத்தின் பரிட்சை மீதி அப்போ நிதியாண்டு முடிவு 31-12-2020 இருக்கும். அப்போ இதில் தரப்பட்டிருக்கு 1-1-2020 இருப்புகள் தரப்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு விளங்கும் அது ஆரம்ப சரக்கிருப்பு. அடுத்த பார்த்தீங்கன்னா கொள்வனவு. அடுத்த பாருங்க அப்படின்னா உச்சும கூலி. அடுத்த பார்த்தீங்கன்னா விற்பனைகள், பெற்ற கழிவு, கொடுத்த கழிவு, 10% நிலையான அமைப்புகள் தரப்பட்டிருக்கு 20,000 சொல்லி. அப்படியே நாங்கள் அடுத்த பார்த்தோம்னாங்கள மித்த விடயங்களை பார்த்தீங்கன்னா நிலையான வைப்பு வட்டி வருமானம். அப்போ நிலையான வைப்புகள் மூலம் பெறப்பட்ட வட்டி வருமானம் தரப்பட்டிருக்கு. காப்புறுதி கட்டணம் தரப்பட்டிருக்கு. கட்டட வாடகை தரப்பட்டிருக்கு. மின்சார கட்டணம் தரப்பட்டிருக்கு. காணி கட்டணத்தின் கிரியம் தரப்பட்டிருக்கு. 10% வங்கி கடன், அந்த வங்கி கடனுக்குரிய வட்டி, வங்கி கடன் வட்டி தரப்பட்டிருக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர். அடுத்த விடயங்கள் தரப்பட்டிருக்கு கடன் பட்டோர். அப்போ பரிட்சமையில் உள்ள விடயங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு விடயங்களும் நாங்கள் இந்த அடிப்படையில் வாசிக்க வேணும். அப்போ எங்களுக்கு தெரியும் என்னென்ன விடயங்கள் தரப்பட்டிருக்கு. அடுத்த பாருங்க விடயம் அறவிட முடியா கடன். அப்போ எங்களுக்கு அடுத்த விடயம் தரப்பட்டிருக்கு அறவிட முடியா கடன். அடுத்த பார்த்தீங்கன்னா விளம்பர செலவுகள், விளம்பர செலவு. அடுத்த பாருங்க தீயழிவு நட்டம், எழுதுகருவி செலவு, நிர்வாக ஊழியர் சம்பளம். அடுத்த பார்த்தீங்கன்னா விற்பனை ஊழியர் சம்பளம். அதோடு எங்களுக்கு மூலதனமும் தரப்பட்டு எங்களுக்கு பரிட்சை மீதியை பாருங்கள் பேலன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு 5,08,000 சொல்லி. அப்போ எங்களுக்கு பரிட்சை மீதியில் என்னென்ன விடயங்கள் தரப்பட்டிருக்கோ அந்தந்த விடயங்களை நாங்கள் முதல்ல வாசிக்கவும். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் என்ன சொன்னால் நாங்கள் உங்களுக்கு லாபட்ட கணக்குன்ற மாதிரி தெரியும். அப்போ அந்த லாபட்ட கணக்கு எங்களுக்கு கேட்டிருந்தால் எங்களுக்கு ஒரு பரிட்சை மீதி தரப்பட்டிருக்கும். அப்போ அந்த பரிட்சை மீதி நீங்கள் வாசிக்கின்ற போது உங்களுக்கு விளங்கும் என்னென்ன விடயங்கள் தரப்பட்டிருக்கு. அப்போ அந்த விடயங்கள் உங்களுக்கு வாசிக்கின்ற போது தெரிகின்ற அதை வாசிக்கின்ற போதே நீங்கள் விளங்கி கொள்ள வேணும் அந்த விடயங்களை நாங்கள் எங்கெங்கே பதிவு செய்ய போகிறோமண்டு. அப்போ இங்கே பார்த்திங்கன்றால் எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி அதில் ஒரு குறிப்பிட்டு தரப்பட்டிருக்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் விற்பனையாகிவிட்டன. அப்போ பார்த்திங்கன்றா அதில் கவனிக்க வேணும் கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் விற்பனையாகிவிட்டன. அப்போ நாங்கள் ஆரம்ப விருப்பங்கள்கிட்ட இருந்தது அதை விட இந்த நிதியால் கொண்டா செய்திருக்கிறோம். அப்போ அவ்வளோ பொருட்களை நாங்கள் வித்துட்டோம். அப்போ இந்த கருத்து என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் எங்கள்கிட்ட இனி இருப்புகள் இல்லை. இந்த முறை கொண்டா செய்யப்பட்ட பொருட்களில் விற்கப்படாமல் எந்த விதமான பொருட்களும் இல்லை. அதாவது இருப்புகளாக நிறுவனத்தில் இல்லை. அனைத்து பொருட்களும் நாங்கள் நிதியாண்டு இறுதியில் வித்துட்டோம். வேண்டப்படுவது பார்த்திங்கன்னா சிவசக்தி வியாபாரத்தின் 31-12-2020 முடிவடைந்த வருடத்துக்கான லாபட்ட கூட்டத்தை அறிக்கட்டும். அப்போ நாங்கள் எந்த ஆண்டுக்கு தீரமென்றால் முடிவடைந்த வருடம் 31-12-2020 லாபட்ட கூட்டு நாங்கள் தயாரிக்க போகிறோம். அப்படியே கவனிக்கவனும் நாங்கள் இந்த லாபட்ட கூட்டு முதலாவது லாபட்ட கூட்டு நாங்கள் தயாரிக்க போகின்றோம். அப்போ நாங்கள் முதல்ல இருந்தே நாங்கள் அதே ஒரு பழக்கத்தில் தான் நாங்கள் அந்த லாபட்ட கூட்டை செய்ய வேணும். அப்போ நாங்கள் பரிட்சை மீதியை வாய்ச்சி அதில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றதை நாங்கள் மனதில் விளங்கி கொண்டு முதல்ல நாங்கள் என்ன செய்வோம் பண்ண சொன்னால் அந்த லாபட்ட கூட்டுக்குரிய மாதிரியை நாங்கள் முதல்ல போட்ட மாதிரி ஒரு கோடி அடித்து நாங்கள் அதில் என்னென்ன விடயங்கள் வருமென்று நாங்கள் வாய்ச்சிருக்கிறோம் அந்த விடயங்களை உள்ளடக்கி ஒரு மாதிரி ஒன்று நாங்கள் முதல் போடுவோம். போட்டால் பிறகு தான் பரிட்சையில் இருக்கிற விடயங்களை பார்த்து நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக லாபட்ட கூட்டுக்கு நாங்கள் மாற்ற வேண்டியாக இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள் பிள்ளைல இப்போ நான் அங்கால லாபட்ட கூட்டங்களை செய்யப்பட்டிருக்கு. அப்போ அதை விட நான் உங்களுக்கு ஒருக்கா இதில் என்ன மாதிரி அந்த கோடை நான் கீறி என்ன மாதிரிங்க அந்த மாதிரி போடணும் மட்டும் நான் அவங்க விளங்கப்படுத்துகிறேன் கவனிங்களேன்னு சொன்னால் அங்கால உங்களுக்கு அது செய்யப்பட்டபடி இருக்கும். அப்போ கவனிச்சுங்கண்டால் நாங்கள் ஒரு லாபட்ட கூட்டோண்ட நாங்கள் 3 கோடுகள் நாங்கள் அடிப்போம். மேலே பிள்ளைகள் பாருங்கள் நான் முதல் குறிப்பிட்டது போன்ற நிறுவனத்தின் பெயரை நாங்கள் இடவணும். அதாவது சிவசக்தி வியாபார நிறுவனத்தின் மேலே முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறுவனத்தின் பெயரை நாங்கள் இடுவோம் சிவசக்தி வியாபார நிறுவனத்தின். அடுத்த வரையில் எந்த காலப்பகுதி முடிவடைந்த ஆண்டு அப்போ எந்த காலப்பகுதிக்கு நாங்கள் வருமானம் கூட்டு தயாரிக்கிறோமோ அந்த காலப்பகுதியை இடுவோம். 31-12-2020 முடிவடைந்த வருடத்துக்கான லாப நட்ட கூற்று இந்த அடிப்பில் நாங்கள் தலையங்க தடுவோம். அது உங்களுக்கு அங்கால காட்டப்பட்டிருக்கு நான் இதில் இருக்கா உங்களுக்கு என்ன மாதிரி கோர் அடிக்கிறது செய்கிறதுன்றதை நான் அதுக்காக செய்து காட்டுறேன்னு சொன்னால் அங்கே எங்களுக்கு ஒவ்வொரு செலக்டாக போய்கொண்டிருக்கும். அவையில் பாருங்கள் பிள்ளைகள் இது அடிப்பில் நாங்கள் கோர் அடித்து நாங்கள் ஏற்கனவே கணக்கை வாய்ச்சிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு தெரியும் என்னென்ன விடயங்கள் வருமானு அந்தந்த விடயங்களை நாங்கள் முதல்ல எழுதவோம். முதல்ல நாங்கள் தொகையில் பதிகிறதுக்கு முன்னால் அந்தந்த விடயங்கள் எழுதி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இடங்களை விடவோம். அப்போ பாருங்க நாங்கள் முதல்ல என்ன செய்கிறோம்னு சொன்னால் முதல் நாங்கள் விற்பனையை போடுவோம். விற்பனை அதுக்குள்ள எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பாருங்கள் விற்பனை கிரியம் கழிக்க போகிறோம். விற்பனை கிரியம்
அப்போ அந்த விற்பனை கிரியை நாங்கள் என்ன மாதிரி காண்றோம் அது உங்களுக்கு தெரியும். அந்த விடயங்கள் நாங்கள் எழுதுவோம். ஆரம்ப இருப்பு, அடுத்த பார்த்தீங்கன்னா கொள்வனவு, கொள்வனவுக்குள்ள பரங்கங்களுக்கு உச்சுமா கூலி தரப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் உச்சுமா கூலியே போடுறோம். கொள்வனவுக்குள்ள நாங்கள் உச்சுமா கூலியே போடுறோம். அப்போ நாங்கள் கணக்கு இருக்கிற வாஜினாங்க உள்ளே பாருங்கள். ஆரம்ப இருப்பு, கொள்வனவு, உச்சுமா கூலி, எங்களுக்கு மாதிரியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாங்கள் கூட்டி இறுதி இருப்பாக கழிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் பாருங்கள், கொள்வனை செய்யப்பட்ட பொருட்கள் நினைத்தும் விற்பனையாக்கி விட்டன. எனவே நாங்கள் இங்கே இறுதி இருப்பு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் இறுதி இருப்பு இல்லை. அப்போ இறுதி இருப்பு இல்லைன்னு சொன்னால் அங்கே இறுதிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே பிள்ளைகள் பாருங்கள், எங்களுக்கு நாங்கள் கணக்கை வாஜி என்னென்ன விடயம் தரப்பட்டிருக்கோ அந்த விடயங்களை மட்டும் நாங்கள் பதிவு செய்த பண்ணால் போதுமானதாக இருக்கும். அப்போ உச்சுமா கூலிக்குள்ளே நாங்கள் விற்பனை கிரியம் போட மாட்டோம். எனவே விற்கப்பட்ட பொருட்கள் அதாவது விற்பனைக்கு தயாரிருந்த பொருட்கள் எனக்கும் அனைத்தும் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. எனவே நாங்கள் அதிலேயே அடுத்ததாக நாங்கள் விற்பனை கிரியத்தை போடுவோம். விற்பனை கிரியத்துக்களை பார்த்திங்கன்னா மொத்த லாபம் வரும். மொத்த லாபத்துக்களை அப்படியே பாருங்கள், அந்த மொத்த லாபத்தில் என்ன செய்யணும், ஈனிய வருமானங்களை கூட்ட போகணும். அப்போ நாங்கள் அடுத்ததாக போட போகிறோம் ஈனிய வருமானங்கள். இப்போ ஈனிய வருமானங்கள் நாங்கள் பார்த்துனாங்க பாருங்கள், ஒன்று ரெண்டு அல்லது மூன்று விடயங்கள் இருக்கும். அப்போ நாங்கள் பார்த்துனாங்க இந்த கணக்கு வாசிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை வருமானங்கள் இருக்குன்னு சொல்லி அதுக்கு நீங்கள் எடுத்த விடலாம். அப்போ ஈனிய வருமானத்துக்குள்ள நீங்கள் ஒரு ரெண்டோ அல்லது மூன்று வரிக்கோ விடவும். சரி, அப்போ நாங்கள் கணக்கை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு வரியை கூட விட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒன்றோ ரெண்டு வரியை நீங்கள் விட்டுட்டு விட்டாங்கன்னா சரி, அப்போ ரெண்டு இடத்தை விடலாம் அல்லது மூன்று வரியை விடலாம். விட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் செலவுகள். அப்போ நாங்கள் அதுக்குள்ளே போடணும்னு ரெண்டு போடணும்னு சொன்னால் அதுக்கு இடத்தை விட்டுட்டு நாங்கள் அங்கே போடணும் செலவுகள்னு போடணும். இனி வருமானத்துக்குள்ளே இடங்களை விடவணும். விட்டு அதுக்குள்ளே நீங்கள் செலவுகள்னு போடணும். அந்த செலவுக்குள்ளே பாருங்கள், நாங்கள் செலவில் நாலு தலையங்கத்துக்குள்ளே நாங்கள் வகைப்படுத்தி இருந்தாங்கள். அதில் நீங்கள் அப்படியே போடணும் ரெண்டு போடணும். அது கீழே அப்படியே தொடர்ந்து போட்டு கொண்டு வரணும். விநியோக செலவு, விநியோக செலவுகளை நாங்கள் கணக்கு வாசிக்க உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்னென்ன செலவு வருமானம். சரி, நான் அப்படி இருந்தால் நீங்கள் ஒரு நாலு அஞ்சு வரியை விடுவீங்கள். அந்த செலவுகளை பார்த்து ஒரு நாலு அஞ்சு வரியை விட்டிங்கன்றா காணும். விநியோக செலவுக்கு நாங்கள் ஒரு அஞ்சு வரியை விடுவோம். அடுத்த பாருங்கள் நிர்வாக செலவு. அப்போ நிர்வாக செலவு நாங்கள் வாசிக்கின்ற போது தெரியும் எங்களுக்கு என்னென்ன செலவு உள்ளடங்கி இருந்ததோ அதுக்கிடையே நாங்கள் இடத்த விடவோம். அப்போ நாங்கள் ஒரு நாலு அஞ்சு வரியை விடுவோம். ஒரு வரி நாங்கள் கூட விட்டு அதில் இடந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நிர்வாக செலவுக்குகள ஒரு அஞ்சு ஆறு வரியை விட்டுட்டு அடுத்த நாங்கள் போடுவோம் ஈனிய செலவுகள். ஈனிய செலவுக்குள்ள நாங்கள் ஒரு ரெண்டு வரியை விட்டுட்டு நிதி செலவுகள். அப்படியே நான் உங்களுக்கு பரங்கிறது நான் செது காட்டுறதுக்கு காரணம் வந்து என்ன போமேட்டில் நாங்கள் இந்த கணக்கு அணுக வேணுமென்றதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே பழகி கொண்டு வர வேணும். அப்போ நாங்கள் எங்களுக்கு செம்மியாக்கள் வந்து நிதி கூட்டுகளும் நிதிநிலமாக கூட்டுகளும் வருகின்ற போது எங்களுக்கு இலவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் முதல்ல எங்களுக்கு பரிச்சயம் இருக்கிற ஒவ்வொரு விடயங்கள் இப்போ விற்பனை அதுக்குள்ள கொள்வனவு அப்படி நாங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தொகையில் பதிஞ்சு முதலாவத்தை கண்டு இப்போ இந்த ஒவ்வொன்றை ஒன்றை நாங்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்கின்ற போது எங்களுக்கு நேரத்தை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எங்களுக்கு கணக்கை செய்து முடிக்கலாம் போகும். இப்போ நாங்கள் கணக்கை வாச்சு முதல்ல எல்லா விடயத்தையும் எழுதவும். அதான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் எல்லா விடயத்தையும் என்ன மாதிரி எழுதுகிறான். அப்போ எல்லா விடயத்தையும் நாங்கள் ஒவ்வொன்றை எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி இடங்களை விடவணும். அப்போ நாங்கள் தான் கணக்கை முதல் வாசிக்கிறேன், நன்றாக முதல் வாசித்து நாங்கள் விளங்கி கொள்ளவனும் ஓகே என்னென்ன விடயங்கள் வரமாண்டு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கணக்குகளை போமெட்டை எழுதி அதுக்கேற்ற மாதிரி இடங்களை விட்டா பிறகு இனி பரிச்சமையிலேருந்து செய்வோம். மேலேருந்து ஒவ்வொரு விடயங்களாக பார்த்து பார்த்து நாங்கள் அந்தந்த இடங்களுக்கு மாற்றுவோம், அந்தந்த இடங்களில் பதிவோம். அப்போ எங்களுக்கு ஒரு விடயத்தை தவறாமல் நாங்கள் பதிவு செய்யக்கூடிய இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு விடயமாக தனித்தனியாக பதிஞ்சமென்றால் திருப்பி திருப்பி நாங்கள் வாஜி வாஜி பதிய போனோம். சில இடங்களில் ஒரு விடயங்களை நாங்கள் தவற விட்டுருவோம், மற இடங்களுக்கு டைமும் போதும். எனவே தான் நாங்கள் என்ன செய்யறோமென்றால் லாபட்ட கூட்டின்ற மாதிரியை போட்டு அதுக்கேற்ற மாதிரி இடங்களை விட்டுட்டு இனி பரிச்சமதியை பார்த்து என்ன செய்ய போகிறோம், மேலிருந்து ஒவ்வொரு ஒழுங்கில் வருமான கூட்டில் வார விடயங்கள் எந்தெந்த இடங்களில் என்னென்ன விடயங்கள் வருமோ அந்தந்த இடங்களில் நாங்கள் அந்தந்த விடயங்களை பதியக்கூடியதாக இருக்கும். அப்புறம் அப்படியே நாங்களே செய்து காட்டியிருக்கிறேன். அப்புறம் நான் முதல் சொன்ன மாதிரி கோரண்டு அடிப்போம். அடிச்சுட்டு பாருங்க அப்படியே நாங்கள் ரெண்டு வரியில் தலையங்கம் போடவனும் முதலாக போடுறோம் சிவசக்தி வியாபார நிலையத்தின். அடுத்த வரியில் போடுறோம் 31/12/2020 முடிவடைந்த வடத்துக்கான லாப நட்ட கூற்று. அப்போ இந்த அடிப்பை நாங்கள் தலையங்கத்தை போட்டுட்டு இதே மாதிரி ஒரு கோரண்ட் அடிக்கிறோம். விவரம் தொகை 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 என்று நாங்கள் போட்டு காட்டுறோம். நான் முதல் குறிப்பிட்டது போன்று நாங்கள் ஒவ்வொரு விடயங்களும் எழுதுவோம். என்னென்ன விடயங்கள் முக்கியமானது விற்பனை இருக்கும், விற்பனை எழுதுவோம். அதுக்குள்ளே விற்பனை கிரியம் காணவும். அப்போ விற்பனை கிரியத்துக்கு என்னென்ன விடயங்கள் வருமோ நான் அவற்றை எழுதக்கூடிய இருக்கும். அப்போ தான் நான் உங்களுக்கு நான் முன்கூட்டியை காட்டினான் என்ன மாதிரி கோட் அடித்து அந்த மாதிரியை போட்டுட்டு என்ன மாதிரி பதிகிறான்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு விடயங்கள் இதில் பதிஞ்சு காட்டுறேன். முதல் விற்பனைகளை விற்பனை போடுறோம் விற்பனைகள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் விற்பனை கிரியத்தை கழிக்க போகிறோம். விற்பனை வந்து விற்பனை கிரியத்தை கழித்தால் தான் எங்களுக்கு மொத்த லாபம் பெறுமண்டு
நாங்கள் ஏற்கனவே பார்த்தபடியும் அது மாதிரியிலையும் பார்த்துனாங்கள். அப்போ விற்பனை கிரியம், அந்த விற்பனை கிரியத்தை நாங்கள் என்ன மாதிரி கணிக்க போகிறோம்னு சொன்னால், ஆரம்ப இருப்பு, கொள்வனவு, உச்சும கூலி போட்டு கூட்டினோம்னு சொன்னால் விற்பனை கிரியம் வருது. எனவே பிள்ளை நீங்கள் கவனிக்கணும், அங்கே போமெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதிரியில் நாங்கள் பார்த்தினாங்கள், அல்லது நாங்கள் ஏற்கனவே விற்பனை கிரியம் கணிப்பிட்டாங்க. என்னென்ன கணிப்பிட்டாங்கன்னால், ஆரம்ப இருப்போட கொள்வனவு உச்சும கூலியை கூட்டி விற்கப்பட்ட பொருட்கண்ட கிரியத்தை கண்டு, அந்த விற்கப்பட்ட பொருட்கண்ட கிரியத்தில் இருந்து நாங்கள் என்ன செய்தாங்கன்னா இறுதி இருப்பை கழித்து விற்பனை கிரியம் கண்டாங்க. இங்கே பாருங்கள், இறுதி இருப்பு நாங்கள் இதெல்லாம் பதியலை. ஏன்னா இருப்பு பதியான்னு சொன்னால் அவர் எங்களுக்கு குறிப்பிட்டு வந்தவர் விற்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் கொலை செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் விற்பனையாக்கி விட்டன, கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் விற்பனையாக்கி விட்டன. எனவே எங்களுக்கு இறுதி இருப்பு இல்லை, அதாவது விற்கப்படாமல் எந்த விதமான பொருட்களும் இல்லை, அதான் இங்கே இறுதி இருப்பு இல்லை. அப்போ இறுதி இருப்பு இல்லாதபடியால் ஆரம்ப இருப்பு, கொள்வனவு, உச்சும கூலிய கூட்ட வாரம் தான் நாங்கள் இங்கே விற்பனை கிரியமாக எடுக்கிறோம். விற்கப்பட்ட பொருட்கண்ட கிரியம் தான் எங்களுக்கு விற்பனை கிரியமாக வருதுன்னு சொன்னால் அனைத்து பொருட்களும் விற்கப்பட்ட படியாது. அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விடயங்களை பார்த்தோம்னா விற்பனை கிரியத்தை கழிச்சு விட்டோம்னா எங்களுக்கு மொத்த லாபம் வரும். அப்போ இதில் பாருங்கள், நாங்கள் இதையும் பரிச்சமதியை பார்த்து ஒவ்வொரு தொகையாக நாங்கள் பதிவோம். விற்பனை இருக்குது எங்களுக்கு 300,000 பதிகிறோம். அதே மாதிரி விற்பனை கிரியம் கணக்கை பாருங்கள், ஆரம்ப இருப்பு 10,000 ரூபா, கொள்வனவு, உச்சும கூலி அதை நாங்கள் கூட்டி எடுத்தோம்னா விற்பனை கிரியம் வரும். அப்போ அந்த விற்பனையிலேருந்து விற்பனை கிரியத்தை கழிக்க போகிறோம். அப்போ பாருங்கள், விற்பனை போட்டுக்கிறோம் 300,000 ரூபா, அதுலேருந்து விற்பனை கிரியம் 300,000 ரூபாயத்தை நாங்கள் கழிச்செடுப்போம். அப்போ கழிச்செடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மொத்த லாபம் பெறும் 120,000 ரூபா. அப்போ நான் முதல் குறிப்பிட்டது போன்று நாங்கள் எல்லா விடயங்களும் எழுதுவோம். அப்போ இதில் நாங்கள் தொகையில் பதிகிறதுக்கு முன்னர் இந்த மொத்த லாபத்துக்குள்ள ஏனி வருமானங்கள் எழுதவனும், அதுக்குள்ள செலவுலண்டு போட்டுட்டு விநியோக செலவு அதுக்கு ஒரு 6 வரியை விடுவோம், நிர்வாக செலவுண்டு போட்டு அதுக்கு ஒரு 6 வரியை விடுவோம், ஏனே செலவுண்டு போட்டு அதுக்கு ஒரு நாங்கள் 2 வரியை விடுவோம், நிதி செலவுண்டு போட்டு அதுக்கு ஒரு 2 வரியை விடுவோம். அப்போ நாங்கள் அதெல்லாத்தையும் எழுதி போட்டு தான் நாங்கள் அதுக்கு பிறகு பரிச்சமதியை பார்த்து இந்த தொகைகளை நாங்கள் ஒவ்வொன்றா பதியவோம். சரிதானே? அப்போ நான் தான் உங்களுக்கு முன்கூட்டியே அதுக்காக சின்ன ஒரு இதொன்று லாபத்தை கூட நான் கீறி காட்டினான். ஏன்னென்னு சொன்னால் எங்களுக்கு இதில் அடுத்ததாக தான் அதை காட்டக்கூடியதாக இருக்கும். மனபடியால் முதல்ல நான் உங்களுக்கு கீறி அதை என்ன மாதிரி ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் முதல்ல மாதிரிகளை எழுத வேணும்னு சொல்லி பார்த்தினாங்க. அப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் அப்படியே பாருங்கள், அங்கால நாங்கள் காட்டுறோம் ஏனைய வருமானங்கள். முதலாளத்துக்குள்ள அங்கே போட்டிருப்போம் ஏனைய வருமானங்கள். பரிச்சமதியை பார்த்து பதியிருக்கின்ற போது ஏனைய வருமானங்களுக்கு வார விடயங்கள் ஏனைய வருமானத்துக்குள்ள பதிவோம். அது மாதிரி கீழே பார்த்துங்கள் அப்படியே செலவுகள் இருக்கும். அந்த செலவுகளுக்குள்ள விநியோகச்சிலக்க வார விடயங்கள், நிர்வாகச்சிலக்க வார விடயங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பரிச்சமதியை பார்த்து ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் இந்த கணக்கில் மாற்றுவோம். அப்போ இல்லை பாருங்கள், ஏனைய வருமானம் பண்ணுறதுக்குள்ள பெற்ற கழிவு, அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்ற கழிவு தரப்பட்டுக்கு 5,000 ரூபா அதை நாங்கள் பதிகிறோம். அடுத்த பாருங்கள், நிலையான வைப்பு வட்டி வருமானம். அப்போ எங்களுக்கு பரிச்சமையில் நிலையான வைப்பு வட்டி வருமானம் இருக்கீங்க, அந்த அதை நாங்கள் வாசிக்கின்ற போது அங்கே கொண்டு வந்து ஏனைய வருமானம் பண்ணுறதுக்குள்ள நாங்கள் நிலையான வைப்பு வட்டி வருமானத்தை பதிவோம். ரெண்டையும் பதிஞ்ச பிறகு நாங்கள் கடைசியாக கூட்டுக்கின்ற போது தான் அதை 7,000 ரூபாய் கூட்டி அங்கெல்லாம் மாற்றுவோம். முதல்ல நாங்கள் எல்லாத்தையும் பதிவோம். பரிச்சமதியை பார்த்து ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் அந்தந்த இடங்களில் கொண்டு வந்து பதிவோம். அப்போ இங்கே நாங்கள் பதிகிறோம் 1, பெற்ற கழிவு, நிலையான வைப்பு, வட்டி வருமானம். பரிச்சமையில் என்ன விடயம் வருமானங்கள் தரப்பட்டிருக்கோ அந்த வருமானங்களை நாங்கள் இங்கே பதிகிறோம். அதே மாதிரி செலவுகள் இடங்களில் கொண்டு நாங்கள் அந்த செலவுகளை பதிவோம். பதிஞ்சா பிறகு தான் நாங்கள் அங்கெல்லாம் கூட்டி மாற்றுவோம் 7,000 ரூபான்னு சொல்லி. இப்போ இதை நாங்கள் ரெண்டையும் சேர்த்து கீழே கூட்டி காட்டுறோம், 1,27,000 ரூபா, 2 மேலே மொத்த லாபம் இருக்குது 1,20,000 ரூபா. இங்கே நாங்கள் 7,000 ரூபா கூட்டி 1,27,000 ரூபான்னு காட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே சில உலங்களுக்கு ஏற்கனவே பஞ்ச மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கும் பாருங்கள் பிள்ளைகள். சில உலண்ட கிரிங்க கீழே அங்கே போடப்பட்டிருக்கு பார்த்திங்கன்றால் விநியோக செலவுகள். அப்போ நாங்கள் விநியோக செலவுகள், அதே மாதிரி நிர்வாக செலவுகள், ஏனைய செலவுகள், நிதி செலவுகள் அடிப்படையில் காட்டுவோம். அந்த செலவுகளை நாங்கள் தலை அதுக்கேற்ற மாதிரி இடங்களை விட்டு நாங்கள் அதுக்கேற்ற இடங்களை விட்டுட்டு அந்தந்த இடங்களை கொண்டு வந்து அந்த செலவுகளை நாங்கள் பதிவு செய்யப்படுவதாக இருக்கும். விநியோக செலவுக்கு பாருங்கள் பிள்ளைகள், கொடுத்த கழிவு, அறுவடை முடியா கடன், விளம்பர செலவு, விற்பனை ஊழியர் சம்பளம். அப்போ அங்கே பரிச்சமையில் நாங்கள் பார்த்து பதிகின்ற போது அந்த செலவில் நாங்கள் வாசிக்க கேட்க அந்த செலவை கொண்டு வந்து இந்த உரிய இடங்களை நாங்கள் பதிவு செய்வோம். அவற்ற தொகையில் நாங்கள் பதிஞ்சிட்டு கடைசியாக நாங்கள் எல்லா செலவெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் கூட்டி எங்களை மாற்றுவோம் 16,000 ரூபான்னு சொல்லி நாங்கள் செலவில் மாற்றுறோம். அப்போ சின்ன பாருங்க, செலவுகளுக்கெல்லாம் பதிஞ்சிருக்கிறோம், 1, கொடுத்த கழிவு, அறுவடை முடியா கடன், விளம்பர செலவு, விற்பனை ஊழியர் சம்பளம். இப்போ இந்த செலவுகளெல்லாம் மெயின் விநியோகச்சலக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே விளங்க பார்த்துட்டோம். விற்பனை சம்மந்தப்பட்டபடியாக நாங்கள் அதை விநியோகச்சலக்கில் பதிகிறோம். இன்னென்ன செலவுகள்லாம் பெறமன்றது நாங்கள் விளங்கிக் கொள்ளவனும். கணக்கு நாங்கள் தயாரிக்கின்ற போது நிர்வாகச்சலக்க வார விடயங்களை விநியோக செலவுக்கையும், விநியோகச்சலக்க வார விடயங்கள் நிர்வாகச்சலக்கே மாறி பதிஞ்சிடக்கூடாது, பதிஞ்சால் எங்களுக்கு புள்ளிகளை இழக்க வேண்டி வரும். எனவே பாருங்கள் பிள்ளைகள்,
Vinio Chelavakula, in an Achelaval Varamandanga, Blanca Vanam, in a Langlakan, Pathakram, but of Lakama. Away, under the Chelavalatan Angle, Kunan the Lapadivam. Alakaparada Parangavale, in the Tarapatrake, Nirwaka Chelav. About Nirwaka Chelavakula, in an Achelaval Varaman, Angalavate, Parijamidia Path of Padikinda Fodu, Nirwajalakan and Achelavarman, the Chelavan Angle, Nirwajalaka, Ulako. Parangal in an Achelanga Padiramanjonal, Kapuri Katanam, Katada Vadakai. அதே மாதிரி மின்சார கட்டணம் அவரை பாருங்க என்ன சில செலவுகள் இருக்கு எழுது கருவி செலவுகள் நிர்வாக ஊழியர் சம்பளம் ஆக விற்பனை ஊழியர் சம்பளம் தந்தவர் அதை கொண்டே விநியோகிலக்க பதிவோம் நிர்வாக ஊழியர் சம்பளத்தை கொண்டு நிர்வாக செலவுகளை பதிவோம் அப்படி அந்தந்த செலவுகளை நாங்கள் அந்தந்த இடங்களில் பதிவு செய்வோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த செலவுகளை நாங்கள் பதிகிறோம் பதிஞ்சு அதை நாங்கள் என்ன செய்யறோம் அப்படி எங்களை கூட்டி மாற்றுவோம் கூட்டி மாற்றிட்டு அதை பாருங்க அடுத்த ரெண்டு செலவு இருக்கு ஏனே செலவு அடுத்த பாருங்க நிதி செலவு அப்ப நம்ம குறிப்பிட்டது போன்ற எல்லா செலவுகளையும் நாங்கள் தலையங்கம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இடங்களை விடுவோம் இடங்கள் பரிச்சமிதியை வாஜ் விளங்கிக் கொள்வோம் அப்ப நாங்கள் ஏற்கனவே பரிச்சமிதியை வாஜ் விளங்கிக்க எங்களுக்கு தெரியும் என்னென்ன செலவுக்கு நாங்கள் எவ்வளோ இடம் விடணும்னு அதுக்கேற்ற இடங்களை விடுவோம் இப்போ நாங்கள் பரிச்சமிதியை பார்த்து பதிக்கின்ற போது ஈன செலவுக்குள்ள என்னென்ன செலவு வருது தீயழிவு நட்டம் அதே மாதிரி நிதி செலவுக்கு பாருங்கள் என்ன விடயம் வருதுன்னு சொன்னால் வங்கி கடன் வட்டி அப்போ வங்கி கடன் வட்டியை நாங்கள் பதிக்கிறோம் இப்போ உள்ள செலவை நாங்கள் 15% பரிச்சமிதியை பார்த்து 15% தான் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் கூட்டி நடுவரிக்கு மாற்றுவோம் சரியா விடையல் அப்போ நான் அதில் உங்களுக்கு சிலரில் காட்டுற போது அங்கே கூட்டப்பட்டு இருக்குது ஆனால் நாங்கள் விளங்கிக் கொள்ளோம்னு நான் சொல்கிறேன் விடையல் என்ன மாதிரின்னு சொன்னால் முதல் நாங்கள் பரிச்சமிதியை பார்த்து எல்லா விடயத்தையும் பதிவோம் எல்லாத்தையும் 15% தான் நாங்கள் என்ன செய்கிறோம் இப்போ தான் நாங்கள் மேலேருந்து அதாவது விற்பனையிலிருந்து அந்த விற்பனை கிரியத்தை கண்டுபிடிச்சு அதை கழித்து முதலாவது எடுப்போம் ஈனி வருமானங்களை கூட்டி எங்களை மாற்றுவோம் அப்போ அந்த முதலாவது ஏனி வருமானங்கள் ரெண்டையும் கூட்டி போடுவோம் அடுத்தா பாருங்க கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவுன்றதுக்குள்ள விநியோக செலவு இருக்கும் விநியோக செலவை நாங்கள் கூட்டி எங்களை மாற்றுவோம் நிர்வாக செலவை நாங்கள் கூட்டி எங்களை மாற்றுவோம் அதுக்கப்புறம் பாருங்க இந்த தரப்பட்ட கேனே செலவு 2000 ரூபா இருக்குது ஒரு செலவு தான் இருக்குது ஒரு செலவு இருந்தால் நாங்கள் அதை அப்படி எங்களை கூடி அடிச்சு எங்களை மாற்றுவோம் அதே மாதிரி வங்கி கடன் வட்டி 5000 ரூபா இருக்குது அதையும் நாங்கள் எங்களை மாற்றுவோம் அப்போ இதில் பாருங்கள் இந்த ரெண்டாவது வரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் மேலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிர்வாக செலவு விநியோக செலவு இருக்கும் அவ்வளோத்தையும் கூட்டி நாங்கள் அங்கெல்லாம் மொத்தமாக செலவில் மாத்திரம் மாத்தினோம்னு சொன்னால் 48000 ரூபா எங்களுக்கு வரும் மேலே முத்தலாபம் இருக்குது முத்தலாபத்தோட ஏனி வருமானங்கள் கூட்டப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் செலவில் கழிக்கிறோம் அப்போ நாங்கள் அங்கே திகரி லாபம் கணிப்புறது என்ன மாதிரி நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் அதை ஃபார்மேட்டில் நாங்கள் இந்த லாபத்தை கூட்டி நாங்கள் தயாரிக்கிறோம் அப்போ தயாரிக்கின்ற போது பாருங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு திகரி லாபம் வரும் 79000 ரூபா வரும் இந்த திகரி லாபத்தை நாங்கள் கண்ட பிறகு இந்த தேரி லாபத்துக்கு நாங்கள் தேரி லாபம் எழுதி அது என்ன போடணும் பண்ணால் மூலதன கணக்குக்கு மாற்றம் எல்லாம் மூலதன கணக்குக்கு மாற்றியது என்ற ஒரு வசனம் நாங்கள் கட்டாயம் சேர்க்க வேணும் அப்போ தேரி லாபத்தை கண்ட பிறகு நாங்கள் மூலதன கணக்கு மாற்றம் தேரி லாபம் மூலதன கணக்கு மாற்றம் என்று நாங்கள் எழுதி காட்ட வேண்டியதாக இருக்கும் அப்போ இதில் பாருங்கள் பிள்ளைகள் தலையங்களை வகைப்படுத்தி போடுறது சில போல நாங்கள் என்னென்ன மாதிரி பதிகிறது அவற்றை என்ன மாதிரி கூட்டியங்களை மாற்றுறது என்ன மாதிரி நாங்கள் லாபங்களை கணிப்பீடு செய்கிறது அப்போ நீங்கள் கொஞ்சம் விளங்கி கொள்ள வேணும் ஒரு வருமான கூட்டுண்டு லாபத்தை கூட்டு கேட்டால் நாங்கள் லாபத்தை கூட்ட கோரி அடித்து மேலே தலையங்கத்தை போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் எழுதுகிறோம் தொகையெல்லாம் நாங்கள் பரிச்சமிதியை பார்த்து தொகையில் பதிகிறதுக்கு முன்னர் நாங்கள் பரிச்சமிதியை வாஜி அதை விளங்கி கொண்ட அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் மேலிருந்து எழுதுவோம் அப்போ சில விடயங்களுக்கு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இடங்களை விடுவோம் உதாவது பாருங்கப்போ நாங்கள் விநியோக செலவுன்னு போடுறோம் அதுக்கேற்ற மாதிரி இடத்த போடுறோம் இதோட முடிய கொண்டு கூட இல்லை குறைய விட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதில் எழுதி கொள்ளலாம் அதே மாதிரி நிர்வாக செலவு ஏனைய செலவு நிதி செலவு ரெண்டு அடிப்படை நாங்கள் அதாவது இடங்களை விட்டு பரிச்சமிதி நாங்கள் ஒவ்வொன்றா வாங்கி ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்தந்த இடங்கள்ல அந்த இதை கொண்டே பதியவும் 15% தான் நாங்கள் கணக்கை கூட்டி கழித்து காண வேண்டிய விடயங்களை ஒவ்வொன்ற ஒன்றா கணிப்பிட வேணும் சரியா பிள்ளைகள் அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் கணக்கை செய்ய வேணும் இதே மாதிரியான கணக்கு கொண்ட பாட புத்தகத்தில் இருக்குது அப்போ இதை நீங்கள் நன்றாக பார்த்து விளங்கி பாடப்புத்தகத்தில் இருக்கிற கணக்கில் நீங்கள் இதே மாதிரி எடுத்து செய்து பழக வேணும் அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த எங்களை செம்மியாக்கள் நிதி நம்ம கூட்டல் தயாரிக்கின்ற போது எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படி முதல்ல உங்களுக்கு இதை செய்து செய்து பழகின்ற போது தான் உங்களுக்கு அந்த பழக்கம் பெறும் என்னென்ன மாதிரி அந்த கோடு அடிக்கிறது என்னென்ன மாதிரி தலையங்கம் போடுறது என்னென்ன மாதிரி இடங்களை விடுறதுன்றதை நீங்கள் இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ பரீட்சையில் நீங்கள் அல்லது ஒரு கணக்கு நீங்கள் செய்கின்ற போது குறிப்பிட்ட டைமுக்கு வேகமாக செய்யக்கூடியதாக இருக்கும் அதை பற்றி ஒரு அறிவு ஒன்றை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும்
பாருங்க பிள்ளைகள், இப்போ இதே லாவட்ட கூட்டம்ட நாங்கள் இப்போ வியாபார லாவட்ட கணக்கெலாம் உங்களுக்கு தருது. அப்போ நாங்கள் வளமையாக பிள்ளைகள் லாவட்ட கூட்டம் தான் நாங்கள் தயாரிக்கிற நாங்கள், அதான் எங்களுக்கு கேள்வியாக இருக்கும். என்றாலும் நீங்கள் இந்த வியாபார லாபட்ட கணக்கை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு படிப்பிக்கின்ற போது, அதாவது நிதி கூட்டுகள் அறிமுகம் நாங்கள் படிக்கின்ற போது, அங்கே அந்த லாபட்ட கூட்டு வியாபார லாபட்ட கணக்கையும் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த வியாபார லாபட்ட கணக்கை தான் நாங்கள் கூட்டு வடிவில் லாபட்ட கூட்டாக தயாரிக்கிறோம். அப்போ நாங்கள் அந்த இரட்டப்பதின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரட்டுக்கு மாற்றி அதை நாங்கள் பேரட்டை சமப்படுத்தி பரிச்சமிதிக்கு மாற்றி பரிச்சமையிலேருந்து நாங்கள் நிதி கூட்டுகள் தயாரிக்கின்ற போது அங்கே நாங்கள் தயாரிக்கின்ற இறுதி கணக்கு தான் எங்களுக்கு வியாபார லாபட்ட கணக்காக இருக்கும். அந்த வியாபார லாபட்ட கணக்கை தான் நாங்கள் கூட்டு வடிவில் தயாரிக்கிறோம். அப்போ வியாபார லாபட்ட கணக்கு தான் அந்த இரட்டப்பதிக்கு உட்படுகின்ற எங்கள்கிட்ட கணக்கு வடிவமாக இருக்கும். அப்போ அந்த லாபட்ட கூட்டுண்ட உங்களுக்கு நான் அதில் வியாபார லாபட்ட கணக்கு தரப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் அந்த பாடத்தை முழுமையாக விளங்கி கொள்வதுக்கு உங்களுக்கு இது உதவியாக இருக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருங்கள். ஆனால் எங்களுக்கு பாடப்புத்தல் இருக்கிற பயிற்சிகள் அதே மாதிரி டீம் எக்ஸாமில் வாரது, அதே மாதிரி உங்களுக்கு ஓலவில் எக்ஸாமில் வர போகிற கணக்கெல்லாம் லாபட்ட கூட்டம் தான் கேட்பார். இருந்தாலும் நீங்கள் அந்த லாபட்ட கணக்கை விளங்கிக் கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரெட்ட பதிவுகள் அதே மாதிரி ஒரு கணக்கு என்ன மாதிரி வருதுன்றதான் நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும். அப்போ இதில் பாருங்கள் பிள்ளைகள், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் நாங்கள் சலங்கத்தை போடுவோம், சிவசக்தி வியாபார நிலையத்தின் நிறுவனத்தின் பெயரை போடுவோம், அதுக்குள்ள திகதியை போடுவோம், வியாபார லாபட்ட கணக்குன்னு போடுவோம். அங்கே நாங்கள் வியாபார லாபட்ட கூட்டண்டு போட்டாங்கள் இங்கே வியாபார லாபட்ட கணக்கு என்ற கணக்கு வடிவம் பண்ணபடியார். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு விளங்க நீங்கள் அங்கே பேரடுகள் செய்த மாதிரி வரவு செலவுண்டு அடிப்படையில் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம். அப்போ இந்தாளி பக்கம் வரவு பக்கம், வங்காளி பக்கம் செலவு பக்கம். அப்போ உங்களுக்கு தெரியும் வருமானங்கள் எல்லாம் செலவு மீதி, வருமானங்கள் எல்லாம் செலவு பக்கம் இருக்கும். செலவினங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இந்தாலே வரவு பக்கம் பதிஞ்சு ஒரு கணக்கு வடிவில் நாங்கள் மொத்த லாபத்தையும் தேறி லாபத்தையும் கணிப்பிட போகிறோம். அப்போ இதை நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன் பிள்ளைகள், என்னென்னு சொன்னால் உங்களுக்கு லாபட்ட கணக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். அதிகம் பார்த்துட்டீங்க அதுண்ட கணக்கு வடிவம் தான் இது. இதில் பாருங்கள் பிள்ளைகள், விற்பனை போட்டிருக்கிறோம். எங்களுக்கு பரிச்சமிதியை நாங்கள் பார்த்து ஒவ்வொரு வடிவமாக நாங்கள் பதிவோம். அப்போ இதுவும் நாங்கள் என்ன மாதிரி செய்வோம்னா, நாங்கள் லாபட்ட கூட்டி செய்த மாதிரி கோடை அடித்து நாங்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் எழுத வேண்டிய விடயங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் எழுதுவோம். அப்போ கோடை அடித்து நாங்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் எழுத வேண்டிய இடங்கள் எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி இடங்களை விட்டு எழுதிட்டு பரிச்சமிதியை பார்த்து நாங்கள் பதிக்கின்ற போது பரிச்சமிதியை பார்த்து ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் அந்தந்த இடங்களை கொண்டே பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் அதை ஒரு வியாபார கணக்கு கொண்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு செய்து காட்டினான் மொத்த லாபம் காட்டுறது. அப்போ இதில் வியாபார லாபட்ட கணக்குன்னு வியாபார கணக்கு கூட சேர்ந்து அப்படியே லாபட்ட கணக்கும் பெறும். முதல்ல நாங்கள் மொத்த லாபத்தை காண்றோம், அதுக்கங்கால தேறி லாபத்தை காண்றோம். ஆனால் பதிக்க நாங்கள் எல்லாத்தையும் பதிஞ்சிட்டு தான் வந்து நாங்கள் கூட்டி எடுக்க வேண்டியதாக இருக்கும். முதலாக போடுற பாருங்கள் பிள்ளைகள், பரிச்சமையில் இருக்கிற விடயங்களை பார்த்து ஒன்று ஒன்றா போடுவோம். விற்பனை, அதுக்கு பிறகு ஆரம்பிருப்பு, கொள்வனவு, உச்சிம கூலி எல்லாத்தையும் கூட்டி நாங்கள் அங்கெல்லாம் மாற்றி ஆரம்பிருப்போட கூட்டி எடுத்தோம்னால் விற்பனைக்குரியும் வரும். இனி நாங்கள் அந்த விற்பனையை கூட்டி பேலன்ஸ் பண்ணணும். முதல் அந்த பேலன்ஸை கொண்டு நாங்கள் இங்கே போட்டு இந்த விற்பனைக்குரியத்துக்கும் இந்த விற்பனைக்குமான வித்தியாசம்தான் மொத்த லாபமாக இருக்கும். இந்த மொத்த லாபத்தை மீதி கீழ்கொண்டு சென்றதுன்னு சொல்லி நாங்கள் அங்கால லாபட்ட கணக்குக்கு கொண்டு போவோம். மொத்த லாபத்தை கணிப்பிட்டு அதை நாங்கள் மீதியாக கீழே கொண்டு போவோம். இந்த அடிப்பில் நாங்கள் ஒரு லாபட்ட வியாபார கணக்கு தயாரித்து அப்படி அங்கே நாங்கள் லாபட்ட கூட்டுக்கு போக போகிறோம். அப்போ பாருங்கள் பிள்ளைகள், அங்கால லாபட்ட கூட்டு உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. சரி, லாபட்ட கணக்கு பாருங்கள், மொத்த லாபம் மீதி கீழ்கொண்டு வந்தது. அப்போ அங்கே மொத்த லாபம் மீதி கீழ்கொண்டு சென்று போனாங்கள், அதைஞ்ச கொண்டு வாரம் மொத்த லாபம் மீதி கீழ்கொண்டு வந்ததுன்னு சொல்லி அதுக்குள்ள பாருங்கள், ஏனைய வருமானம் என்ற தலையங்கம் போட்டிருக்கிறோம், விநியோக செலவுன்னு போட்டிருக்கிறோம், நிர்வாக செலவுன்னு போட்டிருக்கிறோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால இருக்கும் ஏனைய செலவுகள், நிதி செலவுன்னு இருக்கும். அப்போ முதல்ல நாங்கள் லாபட்ட கூட்டு தயாரித்த மாதிரி தான் நாங்கள் பரிச்சமிதியை பார்த்து ஒவ்வொரு விடயங்களையும் இந்த லாபட்ட கணக்கிலையும் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களும் அந்தந்த இடங்களில் பதிவோம். பதிஞ்சாப்புறம் தான் நாங்கள் கூட்டி எடுக்க வேணும். அப்போ பதிக்கின்ற போது நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக பதிகிறோம், விநியோகச் செலவுக்கு இருக்கிற விடயங்களை பதிகிறோம், கொடுத்த கழிவு, அறுவடை முடியா கடன், விளம்பர செலவு, விற்பனை ஊழியர் சம்பளம். நிர்வாகச்செலக்க பாருங்கள், அங்கே உள்ள விடயங்கள்லாம் இங்கேயும் வரும். அப்படியே ஒவ்வொரு விடயங்களும் நாங்கள் பதிகிறோம், காப்புறுதி கட்டணம், கட்டிட வாடகை, மின்சார கட்டணம், எழுதுகறிப்பு செலவு, நிர்வாக ஊழியர் சம்பளம். ஏனி வருமானம் பண்ணுறது கீழே பாருங்கள் பிள்ளைகள், பெற்ற கழிவு, நிலையான வைப்பு வட்டி வருமானத்தை நாங்கள் பதிகிறோம். பதினஞ்சங்களை மாற்றுறோம், அதை கூட்டி அங்கெல்லாம் மாற்றுவோம். செலவுகளையும் கூட்டி நாங்கள் ஒவ்வொரு செலவுகளையும் அங்கெல்லாம் நாங்கள் மாற்றுவோம். இதை கூட்டி மாத்திரம் 25,000 ரூபா, இதை கூட்டி மாத்திரம் 16,000 ரூபா. அப்போ முதல் வரியில் பதிஞ்சு நாங்கள் அங்காள வரிக்கு ஒவ்வொன்றையும் கூட்டி மாத்திரம். இதுக்கடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னால் ஏனைய செலவுன்றதுக்குள்ளே தீயழிவு நட்டம் ஒரு செலவு தான் இருந்தது, அதை நாங்கள் அங்கெல்லாம் போட்டு மாத்திரம். நிதி செலவுகளை பாருங்கள், வங்கி கடன் பட்டி இருக்குது, அதையும் நாங்கள் அங்கெல்லாம் போட்டு மாத்திரம்.
உபநாங்கள் என்ன செய்கிறோம் அண்டாபிள்ளை பாருங்கள், அங்கே இருக்கிற மொத்த லாபத்துக்குள்ள இருக்கிற ஏனைய செலவுகள் ஏனைய வருமானங்களை கூட்டி நாங்கள் போடுறோம் 1,27,000 சொல்லி நாங்கள் காட்டுறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த மொத்தத்தை கூட்டி பேலன்ஸ் பண்ணுறோம். அதே மொத்தத்தை கொண்டு வந்து இங்கேயும் போட்டு 1,27,000 போட்டு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு விநியோக செலவு இருக்கும், நிர்வாக செலவு இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய செலவு இங்கே இருக்குது, நிதி செலவு இருக்குது. அந்த 4 செலவை நாங்கள் கூட்டி எடுத்து சரிண்ணா கூட்டி தாங்க இதில் காட்ட மாட்டோம், ரப்பாக கூட்டி எடுத்து அதிலிருந்து இந்த 1,27,000 கழித்து நாங்கள் தேறி லாபத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு பேரெண்டு கணக்கு நீங்கள் என்ன மாதிரி சமப்படுத்தி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இதையும் சமப்படுத்தி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேறிய லாபம் வரும். அந்த தேறிய லாபத்தை நாங்கள் கூடைக்க தேறிய லாபம் மூலதன கணக்குக்கு மாற்றம் பண்ணி எழுதுவோம். சரிதானே, அங்கே சொன்ன மாதிரி தான் இங்கேயும் நாங்கள் அதே மாதிரி எழுதுவோம். அப்படியே பாருங்கள், நாங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் இந்த பாடத்தில் லாபத்தை கூட்டு நாங்கள் செய்து காட்டி அதன் வியாபார கணக்கையும் நாங்கள் செய்து பார்த்துட்டோம். அப்போ எங்களுக்கு விளங்கி கொள்ள வேணும், நீங்கள் ஒரு வருமானம் கூட்டுன்ற ஒரு நிதி கூட்டுன்றதுக்குள்ளே லாபத்தை கூட்டு நிதினமாக கூட்டு அந்த லாபத்தை கூட்டுக்க மொத்த லாபம் தெரிய லாபம்ன்றதை நாங்கள் கணிப்பீடு செய்வோம். அதை ஒவ்வொன்றையும் நாங்கள் தனித்தனியாக விளக்கமாக பார்த்தோம். மொத்த லாபம்ண்டா என்ன, அதை இந்த மாதிரி கணிப்பிடுறது. தெரு லாபம்ண்டா என்ன, அதை இந்த மாதிரி கணிப்பிடுறது. அதுக்கப்புறம் வருமானங்கள் செலவரை பார்த்து அவற்றை நாங்கள் ஒரு கூட்டு வடிவில் நாங்கள் தயாரிக்கிறோம். அதான் லாபத்தை கூட்டுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த லாபத்தை கூட்டில் நாங்கள் என்ன மாதிரி அவற்றை பதிவு செய்து தேறி லாபத்தை காண்றோன்னு பார்த்தோம். மொத்த லாபம் கண்டு தேறி லாபம் காண்றோம். அதுக்கு பிறகு இந்த லாபத்தை கணக்குன்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் வியாபார லாபத்தை கணக்குன்றதையும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அந்த கணக்குன்ற வடிவம் வியாபார லாபத்தை கணக்காக இருக்கும். அதிலேருந்து தான் நாங்கள் அந்த லாபத்தை கூட்டை தயாரிச்சுறாங்கன்றதுக்காக நாங்கள் அதை உங்களுக்கு கணிப்பிட்டு காட்டியிருக்கோம். அப்போ எங்களுக்கு ஒரு லாபத்தை கூட்டு ஒன்று உங்களுக்கு இப்போ முழுமையாக விளங்கி இருக்கும். அடுத்த விடயத்தை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எல்லா விடயங்களையும் சேர்த்து எங்களுக்கு லாபத்தை கூட்டு ஒன்று தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ பிள்ளைய பாருங்க, அந்த நிதி கூட்டுக்கு இருக்கிற மற்றொரு நிதி கூட்டு தான் நிதி இல்லாமல் கூட்டு. அப்போ ஒரு தனி உடைமை நிறுவனத்தில் நாங்கள் பார்த்து நாங்கள் நிதி கூட்டுன்றது கூட நாங்கள் ரெண்டு நிதி கூட்டுகளை பற்றி பார்க்குறோம். ஒன்று லாபத்தை கூட்டு, அதுக்கப்புறம் பாருங்கள் நிதி இல்லாமல் கூட்டு. அப்போ நாங்கள் லாபத்தை கூட்டம் முழுமையாக விளங்கி கொண்டுட்டோம். இப்போ நாங்கள் நிதி இல்லாமல் கூட்டுக்கு வரோம். அப்போ இந்த தலையங்கம் போடப்பட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னதும் நிதி நிலைமை கூட்டு. அவளியல் பாருங்கள், நாங்கள் நிறுவனங்களுக்குன்ற கணக்குன்ற கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் அதான் கணக்குன்ற உள்ளீடுகள்னு சொல்கிறோம். இந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் கணக்குல ஏற்படுகின்ற கூறுகள் அதாவது உருவாகின்ற விடயங்களை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் சொத்துக்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறுப்புகள், அடுத்த பார்த்தீங்கன்றால் உரிமை, அடுத்த பார்த்தீங்கன்றால் வருமானம், அடுத்த பார்த்தீங்கன்றால் செலவுகள். இவ்வளோ விடயங்கள் எங்களுக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவாகின்ற கணக்குன்ற கூறுகள்னு சொல்லி நாங்கள் பார்த்த நாங்கள் இந்த விடயங்கள் நீங்கள் ஏற்கனவே 10-ஆம் ஆண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த விடயங்களை தான் நாங்கள் என்ன செய்யறோம்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த வருமானம் செலவுகளை தான் நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம். லாபத்தை கூட்டு நாங்கள் தயாரிக்கின்ற போது மொத்த லாபம் தெரிய லாபம் காண்றதுக்கு இந்த வருமானங்கள் செலவுகளை தான் நாங்கள் அங்கே பதிவு செய்கிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிச்ச விடயங்கள் பாருங்கள், சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமைகள் அதாவது உரிமையாண்மை, இந்த விடயங்கள் காணப்படும். இப்போ இந்த சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மையை தான் நாங்கள் எங்கே பதிய போகிறோம்னு சொன்னால் எங்கே வெளிப்படுத்தி காட்ட போகிறோம் என்றால் நிதிலமா கூட்டில் நாங்கள் வெளிப்படுத்தி காட்ட போகிறோம். அப்போ கணக்கிட்டால் உருவாகின்ற அந்த மூலங்கள் அதை கூறுகள்னு சொல்கிற அந்த சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமைகள் வருமானங்கள் செலவுகளில் இந்த வருமானங்களும் செலவுகளும் லாபத்தை கூட்டில் பதிஞ்சு நாங்கள் மொத்த லாபம் தெரிய லாபத்தை காண்றோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே காணப்படுகின்ற சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை இந்த விடயங்களை தான் நாங்கள் எங்கே பதிய போகிறோம் என்றால் நிதிநிலைமை கூட்டில் நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். அப்போ நிதிநிலைமை கூட்டண்டா என்னென்ன தரப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தரப்பட்டிருக்கு சொத்துக்கள், கம உரிமை மற்றும் பொறுப்புகள் மீதிகளை பதிவு செய்து வணிகத்தின் நிதி நிலைமையை அப்போ நிதிநிலைமை கூட நாங்கள் வெளிப்படுத்தி காட்ட போகிறது ஒரு வணிகத்தின் நிதி நிலைமையை வணிகத்தின் நிதிநிலைமையை காட்டுவதற்காக குறித்த ஒரு தினத்தில் இந்த பிள்ளை விளங்கிக் கொள்ளவனும் குறித்த ஒரு தினத்தில் அதாவது அந்த நிதியாண்டு இறுதியில் காணப்படுகின்ற மீதிகள் அடிப்படையாக நாங்கள் தயாரிக்கிறதால குறித்த ஒரு தினத்தில் தயாரிக்கப்படும் அறிக்கையை குறித்த ஒரு தினத்தில் தயாரிக்கப்பட்ட அறிக்கையே நிதிநிலைமை கூட்டு ஆகும். அப்போ நிதிநிலைமை கூட்டுன்னு சொல்கிறது பிள்ளை பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தினத்தில் நிறுவனத்தில் காணப்படுகின்ற சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையை
வெளிப்படுத்தி காட்டுற ஒரு கூட்டு தான் அல்லது ஒரு அறிக்கை தான் நிதிலம கூட்டு. அப்போ நாமட்டக்குள்ள வருமானங்கள் செலவோட வெளிப்படுத்தி காட்டி நாங்கள் மொத்தமாக வந்து திருவிழாவை கணிப்பீடு செய்கிறோம். அப்போ நிதிலம கூட்ட நாங்கள் என்னத்தை காட்டுறோம்னா சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமைகளை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுறோம். அப்போ சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமைகளை வெளிப்படுத்தி காட்டுற ஒரு நிதிலம் வெளிப்படுத்தி காட்டுற ஒரு அறிக்கையை தான் நாங்கள் நிதிலம கூட்டம்னு சொல்கிறோம். அப்போ இங்கே நாங்கள் சொத்துக்கள் பொறுப்புகள் அதே மாதிரி உரிமை என்ற மீதியை வெளிப்படுத்தி காட்டுறதால வணிகத்தின் நிதி நிலைமையை இப்போ நிதிநம கூட்டின் மூலம் ஒரு வணிகத்தின் நிதி நிலைமையை நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ லாபட்டக்குள்ளே பார்த்தோம்னா அங்கே மொத்தமாக வந்து இல்லாதான் காண்றோம். இங்கே பார்த்தோம்னா நிதிநம கூட்ட பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு நிறுவனத்தில் இருக்கின்ற அந்த குறிப்பிட்டத்தில் இருக்கின்ற சொத்துக்களை விளாண்டு தெரியும். அதே மாதிரி பொறுப்புக்களை விளாண்டு தெரியும். வணிகத்தின் உரிமையாண்மையை விளாண்டு தெரியும். அப்போ இதன் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு வணிகத்தின் நிதி நிலைமையை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளவு பொறுப்பு இருக்குது, இவ்வளவு உரிமை இருக்கின்றதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ வந்தடிப்பெல்லாம் பாருங்க அப்படின்னா நிதிநம கூட்டொன்றின் அடிப்படை கூறுகள். அப்போ நிதிநம கூட்டில் காணப்படுகின்ற அடிப்படை கூறுகள் சிலவங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம். அடிப்படை கூறுகளை வேணும் சொன்னால் அதை நாங்கள் விளங்கி கொள்ளணும் பிள்ளைய பாருங்கள். சொத்துக்கள், அதே மாதிரி உரிமைகள், அதே மாதிரி பொறுப்புகள். அப்போ நீங்கள் ஏற்கனவே கணக்கெடுத்த சமன்பாடு படிக்கின்ற போது பார்த்த நீங்கள் சொத்துக்கள் சமன். அப்போ சொத்துக்கள் வந்து எப்போ எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் உரிமை சக பொறுப்புகளுக்கு சமனாக இருக்கும். அப்போ சொத்துக்கள் வந்து உரிமை சக பொறுப்புகள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிதிநமக்குள்ள சொத்துக்கள் நாங்கள் பதிவு செய்தோம்னா அது வந்து உரிமையும் பொறுப்புகளுக்கும் சமனாக இருக்கும். அப்போ ஒரு நிதிநமக்குள்ள நாங்கள் தயாரிக்கின்ற போது சொத்துக்கள் உரிமைகள் பொறுப்புகள் தரப்படுகின்ற போது அவற்றை நாங்கள் தயாரிக்கின்ற போது அது ரெண்டும் எங்களுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய இருக்கும் என்றால் சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. சரியா பிள்ளைகள்? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிதிநமக்கூற்று ரெண்டு ஐநூறு நீங்கள் விளங்கி கொள்ளவனும் நிதிநமக்குள்ள பதிகிற அடிப்படை கூறுகளை நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள். அப்போ நாங்கள் என்ன மாதிரி லாபட்ட கூட்டு தயாரிக்கிறக்க வருமானங்கள் செலவுகளை நாங்கள் பார்த்தனாங்களோ அதே மாதிரி நிதிநம கூட்டு தயாரிக்கின்ற போது இங்கே உள்ள விடயங்கள் சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமைகளை பற்றி நாங்கள் ஒன்றை ஒன்றாக பார்க்க போகின்றோம். அப்போ ஏற்கனவே நீங்கள் சொத்துக்கள் உரிமைகள் பொறுப்புகளை பற்றி தரம் பத்தில் நீங்கள் படிக்கின்ற போது அங்கே இந்த கணக்கெடுத்து சமன்பாடு படிக்கின்ற போது நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் விளங்கி கொண்டிருப்பீங்கள். ரெண்டாவது நாங்கள் இந்த லாபட்ட கூட்டு அதே மாதிரி நிதிநம கூட்டு தயாரிக்கின்ற போது வருமானம் செலவுகளை நாங்கள் என்ன மாதிரி விளக்கமாக பார்த்தோமோ அதே போன்று நாங்கள் இங்கே சொத்துக்கள் உரிமைகள் பொறுப்புகளை பற்றி நாங்கள் ஒன்று ஒன்றாக பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் நிதிநம கூட்டு தயாரிக்கின்ற போது உங்களுக்கு இலவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் சொத்துக்கள்ன்றா என்ன, அதன் வகைகள், அதுக்கு என்னென்ன உள்ளடங்க ஒன்று பார்த்தா பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் நிதிநம கூட்டை தயாரிக்கின்ற போது உங்களுக்கு இலவாக அதை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ நிதிநம கூட்டம் பார்த்துட்டோம். அதில் உள்ள கூறுகள் ஒன்றையும் நாங்கள் ஒவ்வொன்று ஒன்றாக பார்ப்போம். அப்போ அந்த கூறுகளை பார்க்கின்ற போது முதலாக பாருங்கள் சொத்துக்கள். இப்போ அந்த சொத்துக்கள் என்றால் என்னென்னு பார்ப்போம். அப்போ சொத்துக்கள் என்று சொல்லிக்க பாருங்கள் பிள்ளைகள், கடந்த கால கொடுக்கல் வாங்கலின் பெறுபேறாக. அப்போ கடந்த கால கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் பெறுபேறாக எழுந்த நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய, கடந்த கால கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் பெறுபேறாக எழுந்த நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய தற்போதைய பொருளாதார வளங்களைத்தான் நாங்கள் சொத்துக்கள்னு சொல்கிறோம். தற்போதைய பொருளாதார வளங்களைத்தான் நாங்கள் சொத்துக்கள்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் பொதுவாக பார்க்கலாம் வளங்கள்லாம் சொத்துக்கள். அப்போ நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். கடந்த கால கொடுக்கல் வாங்கலின் விளைவாக, இப்போ கடந்த காலத்தில் நாங்கள் கொடுக்கல் வாங்கல் இப்போ மூலத்தை கொண்டு போடுறோம் நிறுவனத்தில் ஆரம்பிக்க, அந்த மூலத்தை பயன்படுத்தி நாங்கள் அங்கே ஒரு காணியும் கட்டணங்களை கொண்டு செய்கிறோம், பொருட்களை கொண்டு செய்கிறோம். அப்போ பொருட்கள் விற்கப்படாமல் இருந்தால் அதெல்லாம் சொத்துக்களாக வரும். அப்போ கடந்த கால கொடுக்கல் வாங்கலின் விளைவாகத்தான் அல்ல பொறுப்புகளாகத்தான் நிறுவனத்தில் சொத்துக்கள் உருவாகின்றன. அந்த சொத்துக்கள் வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பொருளாதார வளங்களாக இருக்கும். அதனால் பொருளாதார வளங்களாக நாங்கள் சொத்துக்களை காட்டுவோம். அப்போ சொத்துக்கள் என்ற அதுக்குரிய விளக்கத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், அதை விளங்கி கொள்ளுங்கள். கடந்த கால கொடுக்கல் வாங்கலின் பெறுபேறாக, அப்போ கடந்த கால கொடுக்கல் வாங்கலால் உருவானவை அதான் பெறுபேறாக எழுந்த நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய தற்போதைய பொருளாதாரம் எங்கள்கிட்ட உப்பை இருக்கிற பொருளாதார வளம். அப்போ கடந்த கால கொடுக்கல் வாங்கலாக ஏற்படுறது தற்போதங்கள்ட்ட இருக்கிற வளங்கள் நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய இருக்கும், பொருளாதார வளங்களாக இருக்கும். அப்போ அந்த பொருளாதார வளங்களை தான் நாங்கள் சொத்துக்கள்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் ஏற்கனவே சொத்துக்களை பற்றி உள்ளக்கு விளங்கியிருப்பீங்கள். தரம் பத்தில் நீங்கள் கணக்கெடுத்து சமன்பாடு படிக்கின்ற போது சொத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் பாருங்கள் சில படங்களில் காட்டப்பட்டிருக்கு. ஒரு நிறுவனத்தை எடுத்தோம் என்றால் அவைக்கு இவையெல்லாம் சொத்துக்களாக காணப்படும். அப்போ இந்த சொத்துக்களை பார்த்தீங்கன்னால் இந்த விளக்கத்தை நீங்கள் விளங்கிட்டு இந்த சொத்துக்களை பாருங்கள் அப்படின்னு நாங்கள் வகைப்படுத்தி பார்ப்போம். இப்போ நாங்கள் ஏற்கனவே அங்கே வருமானங்கள் செலவில் வகைப்படுத்தின மாதிரி இங்கே நாங்கள் சொத்துக்களையும் வகைப்படுத்துகிறோம். சொத்துக்களை பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டாக வகைப்படுத்துகிறோம், நடைமுறை அல்லா சொத்துக்கள். அதே மாதிரி பாருங்கள் நடைமுறை சொத்துக்கள். அப்போ இந்த நடைமுறையில் சொத்துக்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் வரும், நடைமுறை சொத்துக்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் வரும் மட்டும் நீங்கள் விளங்கி கொள்ளவனும். அப்போ சொத்துன்ற உங்களுக்கு தெரியும். அந்த சொத்தை நாங்கள் ரெண்டாக வகைப்படுத்தி வச்சுக்கிறோம், நடைமுறையில் சொத்துக்கள், நடைமுறை சொத்துக்கள்.
இப்போ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க பிள்ளைகள், அந்த சொத்துக்களில் நிறுவன பாவனைக்காக சில சொத்துக்களை வச்சிருக்கு. அதே மாதிரி நிறுவனத்தின் வியாபார செயற்பாட்டு, அதாவது அன்றாட செயற்பாட்டுக்காக சில சொத்துக்களை நாங்கள் வச்சிருப்போம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறுவன பாவனை, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறுவனத்தின் நிர்வாக விநியோக தேவைக்காக வச்சிருக்கப்படுகின்ற சொத்துக்களை தான் நாங்கள் நடைமுறையில் சொத்துக்கள்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட ஆயுள் காலத்தை கொண்டவையாகவே காணப்படும். உதாரணத்து பாருங்கள், காணி கட்டடம், ஒரு நிறுவனத்தில் காணி கட்டடம் இருக்குன்னு சொன்னால் அதை நாங்கள் நடைமுறையில் சொத்துக்கள் உள்ளடக்கும். ஏண்டாவது ஒரு நீண்ட கால பாவனைக்காக நாங்கள் அதை வச்சிருக்கிறோம். நிறுவனத்தின் நிர்வாக தேவைக்காக வச்சிருப்போம். அதான் ஒரு விற்பனை தேவைக்காக நாங்கள் வச்சிருப்போம், விநியோக தேவைக்காக. அதே மாதிரி பாருங்கள், தளபாட உபகரணங்கள், அதே மாதிரி மோட்டார் வாகனம், பொறி இயந்திரங்கள். அப்போ இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் பிள்ளைகள் பாருங்கள், இந்த நடைமுறை சொத்துக்கள் வந்து நிறுவனத்தின் பாவனைக்காக வச்சிருக்கப்படுகின்ற நீண்ட காலத்துக்குரிய சொத்துக்களாக இருக்கும். அப்போ அதை அடிப்படையில் நாங்கள் பார்த்துக்கொள்ளவனும் இதெல்லாம் பாவனைக்காக வச்சிருக்கப்படுற ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட சொத்துக்களை தான் நடைமுறை சொத்துக்கள்னு சொல்லுவோம். உங்களுக்கு சொத்தண்டை தெரிஞ்சு அந்த நடைமுறை சொத்துக்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் வருமென்றதை நீங்கள் உங்களுக்கு விளங்கி கொண்டிருக்கின்ற சரி. அதே மாதிரி நடைமுறை சொத்துக்கள்ன்றது நிறுவனத்தின் ஒரு வருடத்துக்கு உட்பட்ட சொத்துக்களாக இருக்கும். இறுதி இருப்பு, அதாவது வியாபார செயற்பாட்டின் போது அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கிற சொத்துக்களாக இருக்குமே, இறுதி இருப்பு, கடன் படுனர், கிடைக்க வேண்டிய வருமானம், அதே மாதிரி வங்கி மீதி, காசு மீதி, இவையெல்லாம் வந்து அடிக்கடி மாற்றமடைஞ்சு கொண்டிருக்கிற சொத்துக்கள், ஒரு வருடத்துக்கு உட்பட்ட ஆயுட்காலத்தை கொண்ட சொத்துக்களாக இருக்கும். அதை விட அடிக்கடி மாற்றமடைஞ்சு கொண்டிருக்கிற வியாபார செயற்பாட்டின் போது மாற்றமடைகின்ற சொத்துக்களாக இருக்கும். அதுதான் நாங்கள் நடைமுறை சொத்துக்கள்னு சொல்கிறோம். அப்போ அந்த நடைமுறை சொத்துக்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் உள்ளடங்கப்பட்டதை நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அதில் பாருங்கள், கொஞ்சம் உதாரணங்கள் தரப்பட்டிருக்கு, முக்கியமான விடயங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்த விடயங்கள்தான் சொத்துக்கள் என்றால், கணக்கெடுத்து சான்பாடு படிக்கின்ற போது உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்கள். அப்போ இங்கே நாங்கள் நிதிநிலைமைக்குள்ள நாங்கள் சொத்துக்களை வெளிப்படுத்தி காட்டிக்க நடைமுறையில்லா சொத்துக்கள் நடைமுறை சொத்துக்கள் அடிப்படையில் நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுறதாக இருக்கும். அப்போ சொத்தண்டை ரெண்டு விளங்கி நடைமுறையில் சொத்து நடைமுறை சொத்துன்றதை நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய இருக்கும். அடுத்த பாருங்கள் பிள்ளையர், அந்த சொத்துக்களை நாங்களுக்காக வகைப்படுத்தி காட்டுவோம். பாரதி வணிகத்தின் 31/12/2020 நிதியாண்டு முடிவடைகின்றது. 31/12/2020 பின்வரும் மீதிகள் காணப்பட்டன. அந்த நிதியாண்டு இறுதியில் இருக்கிற மீதிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு, சொத்துக்கள் தொடர்பான மீதி தரப்பட்டிருக்கு. அப்போ சொத்து நண்டு விளங்கினாங்கள், சொத்துக்களை நாங்கள் இப்போ வகைப்படுத்தினாங்கள், நடைமுறை சொத்து நடைமுறை சொத்துன்னு சொல்லி. அப்போ அந்த நடைமுறை சொத்துக்குள்ளே என்னென்ன வருமென்று உங்களுக்கு தெரியும், நடைமுறை சொத்துக்குள்ளே என்னென்ன வருமென்று தெரியும். அப்போ எங்களை கொஞ்சம் சொத்துக்கள் தொடர்பான விவரம் தரப்பட்டிருக்கின்ற போது அதில் நாங்கள் நடைமுறை சொத்துக்குள்ளே என்னென்ன சொத்து வருமென்று அதன் பெறுமதியை கணிப்பிட வேணும். நடைமுறை சொத்துக்குள்ளே என்னென்ன சொத்துக்கள் வருமென்று சொல்லி அவற்றின் பெறுமதியை நாங்கள் கணிப்பிட தெரிய வேணும். அப்போ தான் நாங்கள் செய்து காட்டினோம், கணிப்பிட்டு காட்ட வேணும், கணிப்பிட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவும். அப்போ நாங்கள் சொத்துக்களை பற்றி விளக்கமாக பார்த்துட்டோம், அதன் வகைகளையும் பார்த்துட்டோம், அதுக்குள்ள என்னென்ன சொத்துக்கள் வருமென்று தெரியும் உங்களுக்கு. அப்போ இந்த பயிற்சி உங்களுக்கு, இந்த உதாரணத்தை உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை பாருங்கள் பிள்ளையால் காணி கட்டுறம் இருக்குது. இப்போ இந்த காணி கட்டுறத்தை கொண்டே நாங்கள் எங்கே பதிவோம்னு சொன்னால் நடைமுறை சொத்தாக காட்டுவோம். காணி கட்டுற நடைமுறை எல்லா சொத்தாக நாங்கள் காட்டுவோம். ரெண்டாவது நிறுவனத்தின் பாவனைக்காக வச்சுருக்கோம், ரெண்டு கால சொத்து. அதே மாதிரி பாருங்கள் பிள்ளையால் தளபாடங்கள் 50,000 ரூபா, அவற்றையும் கொண்டு நாங்கள் நடைமுறை எல்லா சொத்தாக காட்டுவோம், நிறுவனத்தின் பாவனைக்காக வச்சுக்கப்படுற சொத்துக்கள். அதே மாதிரி மோட்டார் வாகனம், மோட்டார் வாகனத்தை நாங்கள் நிறுவன பாவனைக்காக வச்சுக்கப்படுறபடியால் அதை நாங்கள் நீண்ட கால நடைமுறையில் சொத்துக்களை கொண்டே காட்டுவோம். அடுத்து பாருங்கள் சரக்கு இருப்பு. அப்போ சரக்கு இருப்பு அங்கே வருமானா நடைமுறை சொத்துக்களை வரும். ஏன்னா சரக்கு இருப்புன்னா ஒரு வியாபார இருப்பு, அது அடிக்கடி மாற்றமடைஞ்சு கொண்டிருக்கும். வியாபார கடன் பட்டோர், நிறுவனத்துக்கு பணத்தை தர வேண்டிய கடன் பட்டோர், கடன் விற்பனையால் உருவாராக்கள், அவையும் ஒரு வருடத்துக்கு உட்பட்டு அடிக்கடி மாற்றமடைஞ்சு கொண்டிருக்கிற பெறுமதி. அப்போ வியாபார கடன் பட்டோர் நம்மளுக்கு நடைமுறை சொத்துக்களை காட்டுவோம். அதே மாதிரி காசு மீதி, காசு மீதியும் பாருங்கள் பிள்ளைய நாங்கள் நடைமுறை சொத்துக்களை காட்டுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா வங்கி மீதி, வங்கி மீதியை நாங்கள் அதே மாதிரி நடைமுறை சொத்துக்களை நாங்கள் காட்டுவோம். நீண்ட கால முதலீடுகள் பாருங்கள் பிள்ளையில் நீண்ட கால முதலீடு தரப்பட்டிருக்கு. நாங்கள் அங்கே சொத்துக்களை நாங்கள் பார்த்தனாங்கள் என்ன மாதிரி பார்த்தனாங்கன்னு சொன்னால், நடைமுறையில் சொத்து நடைமுறை சொத்துக்கள்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்தனாங்க. ஆனால் இந்த நீண்ட கால முதலீடுகளை நாங்கள் நடைமுறையில்லா சொத்தும் நடைமுறை சொத்துக்கும் இடையில கொண்டு நாங்கள் பதிவோம். ரெண்டுக்கும் பொதுவாக நாங்கள் பதிவோம். என்றதை நாங்கள் நடைமுறையில்லா சொத்துன்னு சொல்லிடாது, அதே மாதிரி நடைமுறை சொத்துன்னு நாங்கள் சொல்லிடாது. ஆனபடி அந்த ரெண்டுக்கும் இடையில நாங்கள் இந்த சொத்துக்களை நீண்ட கால முதலீடுகளை நாங்கள் பொதுவாக காட்டுவோம். என்றவைக்கு 800 பேர் இருக்குது, அதை நாங்கள் 60 ரூபாய் சொத்துக்கள்னு சொல்கிறோம். நாங்கள் அதை நாங்கள் அங்கே வெளிப்படுத்தி காட்டில அந்த தலையங்கத்தை. எனவே ரெண்டு சொத்துக்களுக்கு இடையில நாங்கள் நீண்ட கால முதலீடுகளை பொதுவாக காட்டுறோம். அப்போ நாங்கள் அதை காட்டு அட்டவணையை நாங்கள் தயாரிக்கின்ற போது எங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய இருக்கும். அதே மாதிரி நாங்கள் காட்டுறோம் வேண்டேன். அப்போ அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். 3 மாதம் நிலையான வாய்ப்புகள், அப்போ குறுங்கால வாய்ப்புகளை நாங்கள் நடைமுறை சொத்துக்களை காட்டுவோம்.
அவங்க காலம் குறிப்பிடப்பட்டு குறுங்கால நிலையான வைப்புகள் அல்லது 3 மாத நிலையான வைப்புகள் அல்லது 6 மாத நிலையான வைப்புகள் என்று தரப்பட்டிருந்தால் அவற்றை கொண்டு நாங்கள் இதுகளை காட்டுவோம், நடைமுறை சொத்துக்களை காட்டுவோம். கிடைக்க வேண்டிய வருமானம், அப்போ கிடைக்க வேண்டிய வருமானம் என்றது எங்களுக்கு ஒரு வருமானம் பெற வேண்டியது இருக்கும். அதில் பற்றி நாங்கள் சீராக்கங்கள் படிக்கின்ற போது விளக்கமாக பார்ப்போம். அப்போ கிடைக்க வேணுமென்றால் எங்களுக்கு தெரியும், அதோட சொத்து நடைமுறை சொத்துக்களை நாங்கள் காட்டுவோம். அப்போ எங்கள் பிள்ளைகள் தான் இப்போ காட்டப்பட்டிருக்கு நடைமுறை சொத்துக்களுக்கு என்னென்ன விடயங்கள் வருமோ அந்த விடயங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட அட்டவணையை நாங்கள் தயாரிக்கிறோம். அப்போ அங்கே தரப்பட்ட உதாரணத்தில் சொத்துக்களை நாங்கள் வகைப்படுத்துகிறோம். அதை வகைப்படுத்தி காட்ட சொன்னவர் அப்போ நாங்கள் ஒவ்வொரு சொத்துக்களையும் போட்டு அதன் பெறுமதிகளை போடுறோம். இங்கே பார்த்திங்கன்னா நடைமுறை சொத்துக்களை என்னென்ன சொத்து வருமோ அந்த சொத்துக்களை போடுறோம். அதுக்குள்ளே நீண்ட காலம் முதல்ல நாங்கள் தனியாக கொண்டே காட்டுறோம். ஏன்னா அதை நடைமுறை சொத்துக்களை நாங்கள் சேர்க்கல, ஆனால் அதை நாங்கள் சொத்து. அப்போ நடைமுறை சொத்து இதுக்குள்ளே நடைமுறை எல்லா சொத்துக்கள் வரும். அப்போ நடைமுறை எல்லா சொத்துக்கள் இதுக்குள்ளே நாங்கள் பதிவோம். அப்போ ரெண்டு சொத்துக்கு முடியல இந்த நீண்ட கால முதலீடுகளை நாங்கள் காட்டுறோம். அப்புறம் அனைத்து நாங்கள் சொல்லிட்டோம் பிள்ளையர் சொத்துக்களை தெரியுமங்கள் விளக்கமாக என்னென்ன சொத்துக்கள் நடைமுறையில் சொத்து நடைமுறை சொத்துண்டு. அப்போ நடைமுறையில் சொத்துக்கள் என்னென்ன சொத்து வருமோ அந்த சொத்துக்களை நாங்கள் எழுதி கூட்டுவோம். அதே மாதிரி பாருங்கள் நடைமுறை சொத்துக்கள் என்னென்ன வருமென்றால் நடைமுறை சொத்துன்றதுக்குள்ளே பாருங்கள் இதில் நாங்கள் பதிய போகிற சொத்துக்கள் என்னென்ன சொத்துக்களை நாங்கள் பதிய போகிறோம் என்றால் இறுதிச் சரக்கிருப்பு, வியாபார கடன் பட்டோர், 3 மாத நிலையான வைப்பு, கிடைக்க வேண்டிய வருமானம், வங்கி மீதி, காசு மீதியை பதிஞ்சு, அதுக்குரிய பெறுமதிகளை நாங்கள் பதிவோம். அப்போ அதுக்குரிய பெறுமதிகளை நாங்கள் பதிஞ்சு ஒவ்வொன்றையும் நாங்கள் அப்படி கூட்டி மாற்றினோம் என்றால் இதுதான் நடைமுறை சொத்துக்கள்ன்ற பெறுமதியாக இருக்கும், 1,90,000 ரூபா. அப்போ இது நான் ஏற்கனவே உங்களுக்கு அங்கே காட்டைக்க உடனே சொன்னால் இது நடைமுறை சொத்துக்களை வரும், அது நடைமுறை லட்சத்துக்கு வரும் என்று. அப்போ நடைமுறை லட்சத்துக்கு வார விடயங்கள் அங்கே பதிகிறோம், நடைமுறை சொத்துக்களை வார விடயங்கள் இங்கே பதிகிறோம். எல்லாத்தையுடைய கூட்டி எடுத்து காட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு மொத்த சொத்துக்கள் இருக்கும், 840,000 ரூபா. அப்போ அது நடைமுறை சொத்து 1,90,000, மேலே நடைமுறை சொத்து இருக்குது, ரெண்டையும் கூட்டி எடுத்தோம்னா மொத்த சொத்துக்கள். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்துக்களை நாங்கள் இப்போ வகைப்படுத்தி எடுத்து காட்டிட்டோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்த்த நாங்கள் ஒரு லாபத்தை கூட்டின மாதிரியை பார்த்தோம். அதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒரு லாபத்தை கூட்டுன்ற தயாரித்தோம். அதுக்கு பிறகு அந்த லாபத்தை கூட்டின வியாபார லாபத்தை கணக்கு இருக்கின்றதுன்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக அந்த நிதி கூட்டுக்களை இருக்கிற நிதிநம கூட்டை பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். அந்த நிதிநம கூட்டன்ட்டா என்ன, அதில் என்னென்ன கூறுகள் உள்ளடங்கும், அதில் பிரதானமாக நாங்கள் 3 கூறுகள் சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமை. அதில் சொத்துக்கண்டா என்ன, அந்த சொத்துக்களை நாங்கள் எவ்வாறு வகைப்படுத்துறது, அந்த சொத்துக்கண்ட வகைக்குள்ள என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கும், அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த சொத்துக்கண்ட வகைகளை நாங்கள் வகைப்படுத்தி அவன் பொறுமதியை நாங்கள் கணிப்பிடதாக பார்த்துருக்கிறோம். எனவே நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்வுடாக மிகுதி விடயங்களை சந்திப்போம். அவற்றை பற்றி நாங்கள் அடுத்த விடயத்தினூடாக நாங்கள் அடுத்த குருகுலம் கல்விச்சியனூடாக நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய கூறி உங்களுக்கு நன்றி வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.